அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இங்கே ஆன்மீகத்துக்கும் ஆன்மீகத்துக்குமே போட்டி. சன்மார்க்கம் என்பது ஒரு ஆன்மீகம், சனாதனம் என்பது ஒரு ஆன்மீகம். இங்கே ஆன்மீகத்துக்கும் ஆன்மீகத்திற்குமே ஒரு வாதம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இங்கே சுத்த சன்மார்க்கமா சனாதனம் தர்மமா? சனாதன தர்மமா என்றால் என்ன, சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன, இது ரெண்டிற்கும் உண்டான வேறுபாடுகள் என்ன, ஒத்துக்கொள்ள வேண்டியது என்ன, ஒன்றோடு ஒன்று இணைந்து பாலமாக நடைபோடுவது என்ன என்பதையெல்லாம் பற்றி பேசுவதற்காக இங்கே இரண்டு குழுக்களாக நால்வர் வந்திருக்கின்றார்கள். அந்த நால்வர்கள் நமது சனாதன சன்மார்க்கமா தர்மமா என்ற தலைப்பில் நமது ஆன்மநேயர் அருள் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும், சனாதன தர்மா என்ற அடுத்தவர் ஆன்மனை அன்பர் அருள் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களும், சுத்த சன்மார்க்கமா என்ற தலைப்பில் பேசுவதற்கு ஆன்மனைய அன்பு அருள் வெற்றிவேல் ஐயா அவர்களும், அடுத்த சுத்த சன்மார்க்கமா என்ற தலைப்பில் அருள் திரு செல்வ பூபதி ஐயா அவர்களும் இங்கே பேசுவதற்கு அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே முதலிலே நடுவர் என்ற ஒரு நிலையிலே, அதற்குண்டான நடுவர் என்ற அடிப்படையிலே அதற்கு சரியான ஒரு தீர்ப்பை நான் வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பை நீங்கள் எல்லோரும் இன்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒசூர் மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, வெளிநாடுகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு இன்று இந்த நிகழ்ச்சி ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே இருவர்கள் சனாதனத்தை பற்றி பேச வந்திருக்கிறார்கள், இங்கே இருவர்கள் சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பேச வந்திருக்கிறார்கள். சனாதனம் என்பது என்ன, அது எக்காலத்திலே தோன்றியது, எப்படி வளர்ந்து வந்து மக்கள் மனிதத்திலே ஆழமாக பதிந்துள்ளது என்பதை பற்றி பேசவும், இதெல்லாம் அப்பொழுது வந்தது, ஆனால் இன்று உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, உலகத்தை மாற்றுவதற்காக வள்ளலார்கள் வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் வள்ளலாரே சொல்லுவார்கள், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்க தடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்தடுவதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்ற அடிப்படையிலே பேசுவதற்காக இங்கே இருவர் வந்திருக்கின்றார்கள். இந்த இருவருடைய வாதங்களை பார்த்து அவர்கள் எந்த ரூபத்தில் எப்படி ஆன்மீகத்தை கொண்டு செல்லுகிறார்கள், இந்த மனித சமுதாயத்தை எந்த அளவிற்கு வாழ்க்கையினுடைய எதிர்கால ஒளிமயமான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது கண்டுகளிக்கப் போகிறோம். முதலிலே சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு தலைப்பிலே பேசுவதற்காக அருள் திரு ஐயா வெற்றிவேல் ஐயா அவர்கள், முதலிலே அவருடைய அன்புடன் வரவேற்கிறேன். அவருடைய பேச்சை நீங்களெல்லாம் கேட்டு கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. நீங்க சனாதனத்திற்கும் வள்ளல் பெருமானுக்கும் உள்ள தொடர்பு, அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் உள்ள தொடர்பு போல எந்த தொடர்புமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். நீங்க மகா அக்பர் உடைய அவையில வந்து நவரத்தினங்கள் வந்து இருந்தாங்க. அந்த நவரத்தினங்கள்ல ஃபரீதுன்னு ஒரு ஞானி வந்து இருந்தாரு. அக்பருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். தன் குருநாதராகிய ஃபரீதுக்கு ஏதாச்சும் ஒரு நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் கஜானாவில் இருந்த விலை உயர்ந்த நவரத்தினங்கள் பொருத்திய கத்திரிக்கோளை வந்து கொடுக்கிறார். ஃபரீத் அதை மறுத்து, அக்பர் இந்த கத்திரிக்கோள் வேண்டாம், எனக்கு ஒரு ஊசியை கொடு போதும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அக்பர் கேட்கிறாரு, விலை உயர்ந்த அந்த கத்திரியை விட நீங்கள் ஏன் ஊசியை விரும்புகிறீர்கள்னு சொல்லி. அதற்கு வந்து ஃபரீத் சொல்றாரு, கத்தரி ஒன்றை இரண்டாய் பிரிக்கும், ஊசி இரண்டை ஒன்றாய் தைக்கும், ஆகையால் கத்திரியை விட நான் உன் ஊசியையே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபரீத் சொல்றாரு. அந்த வகையில் சனாதனம் என்பது நீங்க மனித இனத்தை மதம் சார்ந்து பிரிக்கக்கூடிய ஒரு கத்திரி.
ஆனால் சன்மார்க்கம் என்பது ஆண்மனை ஒருமைப்பாடு கொண்டு மனித இனத்தை தைக்கின்ற ஒரு ஊசி. அந்த வகையிலே சன்மார்க்கமே வள்ளலாரின் நெறிய ஒளிய சனாதனம் வள்ளலாரின் நெறி கிடையாது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி முதல் மனிதன் தமிழன். உலகில் எல்லோரும் அவரவர் மொழிகளில் பேசுகிறார்கள், ஆனால் தமிழர்களாகிய நாம் மட்டுமே மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம். ஆதி முதல் மனிதன் தமிழன் அப்படின்னா பைபிள் எடுத்துட்டீங்கன்னா ஆதாம் மேய்வால்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. ஆதி உதல் முதல் மனிதன் தமிழன்னா ஆதாம் மேய்வால் யாருன்னு நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். யாழ்ப்பாணத்தில் திரிகோண மலையில் தான் வந்து ஆதாம் மேய்வால் வாழ்ந்திருக்காங்க. அவர்களுடைய குழந்தைகள் ஆபேல் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் தான் வந்து அவங்களுக்கு சமாதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேசின அராமிக் மொழி தமிழ் மொழின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இஸ்லாம் மார்க்கம் மிக அதி உன்னத மார்க்கம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதற்கு பெயர்தான் ஈமான், இதற்கு பெயர்தான் தீன், இதற்கு பெயர்தான் தௌஹீத் என்பது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமும் கிறிஸ்துவமும் நமக்கு மிக அணுக்கமான மார்க்கங்கள். வள்ளல் பெருமான் எதையெல்லாம் சொன்னாரோ வள்ளல் பெருமானுக்கு முன்பே அதை சாதித்து காட்டியவர்கள் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும். பரன் அளித்த தேகம் இதை சுடுவது அபராதம் என பகிர்கின்றேன், சிறன் எளிய சுடுகின்றீர், செத்தார் பற்பலரும் சித்தசாமியை உரணளிக்க எழுகின்ற திருநாள் வந்து அடுத்தது. தேர் வில் பி எ டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதா வந்து பைபிள் குரான்லாம் சொல்கிறது. அதை வந்து வள்ளல் பெருமானும் வந்து வலியுறுத்துகிறார். வள்ளல் பெருமான் இறுதியாக நமக்கு சொன்ன செய்தி தனித்தலைமை பெரும்பதி வருகை. வடலூர் பெருவழிக்கு தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் வருவார். அவர் இறந்தவர்களை எழுப்புவார். மூப்பினர் இளமை அடைதல், இறந்தவர்கள் நெடுந்திட புரிதல் போன்ற அற்புதங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் என்பது வள்ளல் பெருமான் நம் மனித இனத்திற்கு விட்டு சென்றிருக்கின்ற அதி உன்னதமான செய்தி. அதே சமயத்தில் நம்மளுடைய மெய்கண்ட சாஸ்திரங்கள், நம்மளுடைய பன்னிரு திருமுறைகள், வள்ளல் பெருமான் உட்பட அனைவருமே புத்தர்களை சமணர்களையெல்லாம் வந்து எதிர்த்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா புத்த மதம் சமண மதம் இவையெல்லாம் கடவுள் மறுப்பு மதங்கள். நீங்கள் அடுத்தது பார்த்தோம்னா சனாதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா அதில் ரெண்டு வார்த்தை இருக்கிறது. சனம் அப்படின்னா இந்த வினாடி, தனம்னா புராதனமானது ஆதியந்தம் இல்லாதது எட்டேனல் டூத், இதுக்கு பேர் தான் வந்து சனாதனம். நீங்கள் அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம் சன்மார்க்கம் தான் சனாதனம். சன்மார்க்கத்தினுடைய சமஸ்கிருத பெயர் தான் வந்து சனாதனம். ஆதி எந்தம் இல்லாது அம்பலத்து ஆடும் அரு ஜோதி தன்னையை நினைவின்கள், சுகம் பெற விளைவீர், நீதி கொண்டு உரைத்தேன், இது ஒன்றே நீவிர் மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி. இது வள்ளல் பெருமான் சொல்கிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வந்து பார்த்தோம்னா அநாதி தொன்மையதாம் சன்மார்க்கம் சாந்தேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. நீங்கள் இதில் பார்த்தோம்னா வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் நான் ஒருவன் என்ற வகையறியேன்கிறார். இந்த வாழையடி வாழை மரபு எதுனா இது மொத்தமாக தமிழ் பருபு. நீங்கள் சைவ தலைவன் தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த ஒரு குருநெறி உண்டு, தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சார்ந்துய வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே. ஆன்மீகத்துக்கு பெயரே வந்து நீங்கள் சன்மார்க்கம் அப்படிங்கிறது திருமூலர் நமக்கு கொடுக்குற டெஃபனிஷன். நந்தி அருள் செய்த நாதனை நாடில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரு மாமே. கைலாய பரம்பரையினுடைய எட்டு பேர் யாரு அப்படிங்கிறது வந்து திருமூலர் நமக்கு டெஃபனிஷனாகவே கொடுக்குறாரு. நீங்கள் மகாமேரு அப்படிங்கிறது குமரிக்கடத்தில் இருந்த மேரு. இப்போ இருக்கிற இந்த இமயமலைக்கும் நமக்கெல்லாம் வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது. திருஞான சம்பந்தர் காலகஸ்தி போயிட்டு வடஇந்தியாவை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடுறாரு. நீங்கள் ஏன் அப்படின்னா வடஇந்தியாவிலலாம் சைவம் கிடையாது, அதெல்லாம் நம் எல்லை இல்லை என்பது நீங்கள் திருஞான சம்பந்தருடைய முடிவு. உலகின் மிக ஆதி மொழி மூத்த மொழி தமிழ். நீங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூற்ற மொழியிலாம் தமிழ் மொழியை சொல்லக்கூடாது. நீங்கள் தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போலே உலகம் திரியும், அவிழும் மனமும் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமை. தத்துவங்கள் 36, அதில் சதாசிவ தத்துவத்தை இறைவன் தோற்றுவித்த போது சதாசிவ தத்துவம் பேச தோற்றுவிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகள் எல்லாமே இதனுடைய டெரிவேட்டிவ் தான். பிரிட்டிஷ்காரெல்லாம் இங்கே வந்தபோது பார்க்குறாங்க நாதஸ்வரம் தவில் பரதநாட்டியம் இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எங்கள் கலாச்சாரம்னு சொல்லி தமிழர்கள் சொல்கிறாங்க. கலாச்சார் கலாச்சார்னு கல்ச்சர்னு ஒரு வார்த்தையை மாற்றி அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அகண்ட பாரதம் இதெல்லாம் வந்து எங்கள் நோக்கமே கிடையாது. வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமானுடைய செய்தி இந்த வையகத்துக்கு மட்டுமல்ல 7-14 உலகங்களுக்கு சொந்தமான ஒரு செய்தி. அவரை போய் நீங்கள் தமிழர், அவரை போய் ஹிந்து இப்படி இந்த எல்லைக்குள்ளெல்லாம் வந்து சுருக்கக்கூடாது. வரிசையில் வர்றது தான் மகாகவி பாரதியார். பாரதியாருக்கு மிகப்பெரிய ஆசை எங்கள் ஊர் ஈரோட்டில் வந்து கருங்கல் பாளையத்தில் இருக்கிற வாசக சாலையில் மகாகவி பாரதியார் மனிதனுக்கு மரணம் இல்லைங்கிற தலைப்பில் இறுதியாக பேசுகிறார். வள்ளல் பெருமான் பாரதியார் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். பாரதியாருக்கு தன் வாழ்நாளில் 10,000 பாடல்களை வள்ளலார் மேலே
பாடணும்னு ரொம்ப ஆசை. நான் படும் பாடு சிவனே, உலகர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, என்னத்தான் படுமோ, காண்படு கண்ணியில் மான்படுகின்ற பாரு அலைகின்றேன் சொல்லி சகுந்தலை பாரதியினுடைய மகள், எங்க அப்பா அதிக முறை சொன்ன பாட்டு இந்த பாட்டுங்கிறாங்க. பாரதியார் கூட வந்து கடைசியில் வள்ளல் பெருமானுக்கு உள்ளே வந்துட்டு வெளியே போயிடுறாரு. கண்ணதாசன்லாம் இயேசு காவியம் தான் எழுதுறாரு ஒழிய வள்ளல் பெருமானை பற்றி மிக பிரம்மாண்டமான காரிய காவியத்தை படைச்சாருன்னா இல்லை அப்படிங்கிறத ஒரு அடிப்படையான உண்மை. வள்ளலார் வெயிலில் போய் நின்னார்னா ஒளி உள்ளே பூந்து அந்த பக்கம் போயிடும். வள்ளலார் வந்து ஞான சித்தர். தேர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் சித்திஸ், கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. கர்ம சித்தி அப்பூதியடிகளுக்கு இருந்தது, அப்பருக்கு இருந்தது. அப்பியுதியடிகளுடைய விடம் தீண்டிய குழந்தையை வந்து மீட்டெடுக்கிறாரு. பூம்பாவைங்கிற பெண்ணை வந்து திருஞான சம்பந்தர் மீட்டெடுக்கிறாரு. அவருக்கு யோக சித்தி தான் இருக்கு. முதல் முதல் ஞான சித்தன் இந்த பிரபஞ்சத்தில் வள்ளலார் தான் முதல் முதல் ஞான சித்தர். வள்ளலார் ஒரு இறந்தவர் எழுப்பிட்டாங்கன்னா அவருக்கு மறுபடியும் சாகவே கிடையாது. நீங்கள் நடராஜர் வந்து தன் கையில் வைத்திருந்த செங்கோலை வள்ளலார்கிட்ட கொடுத்துட்றாரு. நீங்கள் தன்கோல் அளவு வந்து தந்து அரு செங்கோல் செலுத்தின செப்பிய சிவமே, உலகையில் திரளெல்லாம் மொழி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழில் யான். நீங்கள் அசோகர்னு ஒருத்தர் வந்து புத்தருக்கு கிடைச்சங்காட்டி தான் அசோகர் வெளிப்படுறாரு. சந்திரகுப்த மௌரியன் ஒருத்தர் சாணக்கியர் கிடைச்சங்காட்டி தான் மௌரிய சாம்ராஜ்யம் தோற்றுவிக்கப்படுகிறது. ஒரு விவேகானந்தர் கிடைத்ததால் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உலகைக்கு வெளிப்பட்டார். அந்த வகையில் வள்ளல் பெருமானை முன்னெடுக்க ஒரு சரியான விவேகானந்தர் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படையான விஷயம். அத்தகைய விவேகானந்தரை நாம் உருவாக்க வேண்டும். சன்மார்க்கம், சனாதனம் இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்றாக தோன்றினாலும் சனாதனம் என்ற வார்த்தைக்கு நாம் கொடுக்கின்ற பொருள் இன்டர்பிரட்டேஷன் வந்து மிக தவறாக தான் இருக்கிறது. நம் தேசத்தின் தந்தையாகிய அண்ணல் காந்திக்கு கூட திருக்குறளை ஒரு வெளிநாட்டவராகிய லியோ டால்ஸ்டாய் தான் நீங்கள் அறிமுகப்படுத்தினார். காந்தி, பால கோபாலகிருஷ்ண கோகலே யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் எல்லோரும் வள்ளல் பெருமானுக்கு பின்பு வாழ்ந்தவர்கள். ஆனால் வள்ளல் பெருமானை அறியாதவர்கள். ஏனென்றால் நாம் மிகச்சரியாக அருட்பாவை மொழிபெயர்த்து அத்தகைய சான்றோர்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. அந்த வகையிலே சனாதனம் என்கின்ற வார்த்தை, சன்மார்க்கம் என்ற வார்த்தை இரண்டும் ஒன்றுதான். ஆனால் இன்று சனாதனம் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்படுகின்ற இன்டர்பிரட்டேஷன் மிக தவறானது. வள்ளலாரை ஏதோ 10/11 ஞானியாகவே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பவர்ஃபுல்லாக வள்ளலாரை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா 7/14 லோகங்களிலும் வள்ளலாருக்கு நிகரான ஒரு ஞானி கிடையாது, ஒரு சித்தாந்தம் கிடையாது. முதல் முதலாக முழு முதல் கடவுளை சென்று சந்தித்தவர் வள்ளலார் மட்டுமே. வள்ளலாருக்கு முன்பிருந்த ஞானிகள் யாரும் முழு முதல் கடவுளை சந்திக்கவில்லை என்பது ஒரு அடிப்படையான உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோன்னா அருட்பாவை நம் உலக மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்க வேண்டும், மிகப்பெரிய ஆய்வுகளுக்கெல்லாம் உட்படுத்த வேண்டும். வள்ளலாரை மிக சரியாக கொண்டு போனோம்னா நீங்கள் சனாதனம் என்கிற வார்த்தை ஒரு உலக பொது வார்த்தை, அது இந்து தர்மத்திற்கு சொந்தமானது, இந்து மதத்துக்கு சொந்தமானது கிடையாது என்கின்ற வகையிலே சனாதனத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் சம்மந்தம் இல்லை. வள்ளல் பெருமான் நமக்கு போதித்த மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அரிய மார்க்கம் மட்டுமே என கூறி, வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர், வந்து மீளமும் வாசலில் நின்றனர், தஞ்சன் நீ சாமி அருள் என்றனர், சன்மார்க்க சங்கத்தினரே வென்றனர் என கூறி, வள்ளல் பெருமானின் மார்க்கம் சன்மார்க்கமே என கூறி இந்த வாய்ப்புக்கு, அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றிகள் பல. அவர் சொன்னதில் மெயினான கருத்தை நம்ம எடுத்துக்கணும். வள்ளல் பெருமான் வந்து சனாதனத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் கூட வள்ளலாருடைய கொள்கை ஆணித்தரமானது, அழுத்தமானது என்பதை இரண்டு பாடல்களில் அவர் சுட்டி காட்டினார். நரை திரை பிணி மூப்பரியா நல்ல உடம்பெறே நற்குலத்தார் எனகறியின் ஆணிலத்தி, நீவிர் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர், இரண்டு குலமும் ஆண்டிட காண்கின்றீர், புறை உறும் குலங்களாம் புழுக்குலம் என்றறிந்தார். அதுக்கடுத்தது இன்னொரு விளக்கம் சரியார் சொன்னார் அழகா, வையகத்தி வானகத்தி மற்றகத்தி உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதே. என்ன வாழ்க்கை? உருமரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்ததனை பெறவே செய்யகத்தே விரும்பி இங்கே வந்திடுமீன் சித்தாடல் புரிகின்ற தருணம் இதே வள்ளல் பெருமானுடைய கட்டளை. சுத்த சன்மார்க்கம் என்பது சாகாத மார்க்கம், சாகா கல்வியை போதிக்கிற மார்க்கம், என் மார்க்கம் இறப்படிக்கும் சன்மார்க்கம் என்ற அளவிலே அவர் பேசி முடித்திருக்கின்றார். அடுத்தபடியாக அதை மறுப்பதற்காக சனாதன்தான் உயர்ந்தது, சன்மார்க்கம் அதற்கு ஈடு இணை இல்லாத ஒரு கொள்கையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதை பற்றி பேசுவதற்காக நமது ஆன்மனைய சகோதரர் அருமை நண்பர் அர்ஜுன் சம்பத்தையா அவர்கள் உங்களுடைய பேச அன்புடன் அழைக்கிறோம். வருக வருக. நிகழ்ச்சியின் நடுவர் தயவு திரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம்.
நடுவர் தன் உரையிலே குறிப்பிடுகிற பொழுது, ஆன்மீகத்திற்கும் நாத்திகத்திற்கும் போட்டி வழக்கமாக நடக்கின்ற பட்டிமன்றங்களில் ஒரு வித்தியாசமாக ஆன்மீகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் போட்டி என்று சொன்னார். சனாதன தர்மம் என்பது ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற பொருள், சன்மார்க்கம் என்பதும் ஆன்மீகம் என்கின்ற பொருள். சனாதனம் என்பது இட்டர்னல், அழிவற்றது, முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் என்றும் இருப்பதாய் இருப்பது சனாதனம். சனாதனம் என்றால் என்ன? அது ஒரு மதமா, ஒரு கலாச்சாரமா, ஒரு வாழ்க்கையா, ஒரு நெறிமுறையா, ஓவியமா, விளக்கேற்றுதலா, குடும்பமா, எது சனாதனம்? மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தினுடைய ராஜ்பவனிலே வள்ளலார் அவர்கள் வருவிக்க உற்ற 200வது அவதார விழாவை நடத்தினார். அந்த விழாவிலே மிக சிறப்பாக சொன்னார், சனாதனத்தின் உச்சம் சன்மார்க்கம் என்று சொன்னார். மதம் என்பது வேறு, சனாதனத்திற்கு ஏன் நீங்கள் மதம், ஜாதி இதையெல்லாம் கற்பிக்கிறீர்கள்? மதம் என்று சொன்னால் மதமான பேயனை பிடியாதிருக்க வேண்டும். ஆன்மீகத்தின் உச்சநிலையை அடைவது எப்படி? சன்மார்க்கத்தை அடைவது எப்படி? காம, குரோத, மத மாச்சரியங்களை விலக்கி வைத்தால்தான், மதமான பேய் நம்மை பிடியாதிருந்தால்தான். மதம் என்றால் என்ன? மதம் யானைக்கு பிடிக்கலாம். வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார், மதம் யானைக்கு பிடிக்கும், மனுஷனுக்கு பிடிக்க கூடாது. சனாதனம் மதத்தை வலியுறுத்தவில்லை. சனாதனம் என்பது சத்தியமானது, சாத்தியமானது, என்றும் இருப்பது, உண்மையானது. இது என்று தோன்றியது யாராலும் சொல்ல முடியாது. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய். நம்முடைய சனாதன தர்மத்திலே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. சனாதன தர்மம் என்பது எல்லோரையும் அரவணைப்பது. சேரவாரும் ஜெகத்தீரே என்று சொன்னார்கள். உலகத்து மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியது, உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் கம்பராமாயணம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் பெரிய புராணம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறள். நாம எங்காவது இந்துக்களுக்கு மட்டுமே கீதை சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்துக்களுக்கு மட்டுமே, தமிழர்களுக்கு மட்டுமே திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறதா? உலக பொதுமறை, உலக பொதுமறை மட்டுமல்ல உயிர்களுக்கெல்லாம் பொதுமானவர், உயிர்களுக்கெல்லாம், ஜீவராசிகளுக்கெல்லாம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு தத்துவத்தை நமக்கு கொடுத்த, சுத்த சமரச சன்மார்க்கத்தை நமக்கு கொடுத்த, சத்திய ஞான சபையை நிறுவிய வடலூர் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் என்று. இந்த வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு என்று சொல்வதுதான் சனாதனம். திருமாலுக்கு அடிமைசை என்று சொல்லி வைணவம் தோன்றியிருக்கிறது. கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், காணாபத்தியம் தோன்றியிருக்கிறது. அழகன் முருகன் கௌமாரக் கடவுள் கௌமாரம் தோன்றியிருக்கிறது. எங்கெங்கு காணினும் சக்தியடா, தாய் வழிபாடு, அம்மன் வழிபாடு தோன்றியிருக்கிறது. சூரிய வழிபாடு தோன்றியிருக்கிறது. ஆதிசங்கரர் சன்மார்க்க ஸ்தாபகர், சன்மத ஸ்தாபகர் என்று அழைக்கப்படுகிறார். புதிய புதிய மதங்கள், புதிய புதிய நெறிகள், வாழையடி வாழையென நம்முடைய நாட்டிலே தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வரும்.
வள்ளலார் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னார்கள். அவர் கடைவிரித்து கொள்பவர்கள் அவர் அழியாத ஞான சொத்தாய் நமக்கு விட்டு சென்று இருக்கிறாரே. நம்முடைய வள்ளலார் அவர்கள் அருளிய அருட்பாக்கள் ஆறு திருமுறைகள் இல்லையா? அருட்பாக்கள் மனுமுறை கண்ட வாசகம் இதுதானே சனாதனம். சனாதனம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கடவுள் உண்டு சொல்லிட்டா சனாதனம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டா சனாதனம், அன்பே சிவம் சொல்லிட்டா சனாதனம், பாரத் மாதா கி ஜெய், பாரத அன்னை வாழ்க சொல்லிட்டா சனாதனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற அந்த மகா மந்திரத்தை சொல்லிவிட்டாலே சனாதனம். கடவுளை மோட்சத்தை அழியாத பேரின்பத்தை எப்படி அடைவது? நம்முடைய சனாதனத்திலே புருஷார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு வேறு, தர்ம அர்த்த காம மோட்ச. எங்காவது வள்ளலார் நாத்திகம் பேசியிருக்கிறாரா? நாத்திகத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறாரா? நாத்திகம் பேசாதது மட்டுமல்ல, நாத்திகம் பேசுகின்றவர்களை வள்ளலார் சாடுகிறார். நாத்திகம் பேசி நாத்தடும் பேரிய சடக்கர்கள் என்று சொல்லுகிறார் வள்ளலார். நாத்திகர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய 63 நாயன்மார்கள் ஒருத்தர் சிவபெருமானால கல் வீசிட்டு இருப்பார் இல்லையா? சாங்கிய நாயனார். கடவுள் இல்லை என்று சொல்லவர்கள் இங்கே உண்டு. கடவுளை மறுத்து பேசியவர்கள், நாத்திகம் பேசியவர்கள் எத்தனையோ தத்துவவாதிகள் உண்டு இங்கே. சிவபெருமான் சங்கம் வைத்தார். எதற்காக சங்கம் வைத்தார்? முத முத சங்கம் வச்சது யாரு? நிறைய பேர் கம்யூனிஸ்ட்காரன் நினைச்சிட்டு இருப்பாங்க. முதல் முதல்ல சங்கம் வச்சது யாரு? சிவபெருமான். எங்க சங்கம் வச்சாரு? பாண்டிய நாட்டில் தென்மதுரையில். என்ன சங்கம் வச்சாரு? தமிழை வளர்ப்பதற்கு சங்கம் வைத்தார் முதற் சங்கம். அதன் பிறகு முருகப்பெருமானே தமிழ் சங்கத்தின் புலவனாக இருந்தார். இடைச்சங்கம் கடைச்சங்கம் அதில் அந்த இரண்டு சங்க நூல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. கடைச்சங்க நூல்கள் சங்ககால நூல்கள் இப்பொழுது நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பேறு மக்களுக்கு அதை கொடுக்கக்கூடியது எது? முக்தியை கொடுக்கக்கூடியது எது? விடுதலையை கொடுக்கக்கூடியது எது? சைவர்கள் சொல்லுகிறார்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. யார் உங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும்? சிவபெருமான் தான். வைணவர்கள் சொல்லுகிறார்கள், முக்தி நாராயணன், நாராயணனை தவிர யாரும் உங்களுக்கு முக்தி கொடுக்க முடியாது. மதமாக பல விஷயங்கள் தோன்றி இருக்கிறது. அவர்கள் நம்ம அந்த நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள், மத மாற்றம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் கருத்துக்களை பரப்பி இருக்கிறார்கள், நமது நாட்டை பிடித்து ஆண்டு இருக்கிறார்கள். சனாதன தர்மம் என்பது மதச்சார்பற்றது. முடியுடை மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அவங்க எல்லாம் மதசார்பற்றவர்களாக தான் இருந்தாங்க. என்ன மதசார்பற்றவர்களாக இருந்தாங்க? பக்தர்களாக இருந்தார்கள், அடியார்களாக இருந்தார்கள், சனாதன தர்மத்தை பின்பற்றினார்கள். தர்மத்துக்கு எது மதம்? வள்ளலார் இந்த மரபிலே வந்தவர். வள்ளலார் எந்த மரபிலே வந்தவர்? வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபிலே வந்தவர். அதை அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் முத முத அவர் விரிவுரை நிகழ்த்தியது, அவங்க சகோதரர் போக முடியல பெரிய புராண சொற்பொழிவுக்கு, அதுக்கு பதிலாக இவர் போகார். உலகலாம் என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு, உலகலாம் என்கிற பெரிய புராணம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நில உலாவிய நீர்மலிவேணி என் அலகிச்சோது என் நம்பலத்தாடுவன், அதுல உலகலாம் அந்த தலைப்பிலேயே வள்ளலார் விடிய விடிய பேசினார். மக்கள் யாருக்குமே எந்த சந்தேகமும் வரல. அந்த உலகலாம் என்று ஆரம்பித்து உலகலாம் என்றுதான் பெரிய புராணம் முடியும். உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தவர் தில்லை கூத்த பெருமான். வள்ளலார் அவருடைய திருப்பா பாடலாம் எழுதி வச்சிருக்கார். அவர் எழுதினார் இல்லையா, ஒவ்வொரு பாடல் எழுதுகிற பொழுதும் இவங்க எல்லாம் அப்ப சனாதனம்னா பிள்ளையார் சுழி அப்படி போட்டுட்டா சனாதனம். வள்ளலார் அவருடைய கையெழுத்து பிரதிகள் இருக்கிறது. ஒரு பாடல் கூட பிள்ளையார் சுழி இல்லாம வள்ளலாருடைய எந்த பாடலுமே பதிப்பிக்கப்பட்டதும் இல்லை, எங்கேயும் கிடையாது. ஆனா இவங்க என்னன்றாங்க, பிள்ளையார் வழிபட்டா சனாதனம், அது இந்துத்துவம், அது இந்து. வள்ளலார் வேறு, சனாதனம் வேறு அல்ல. நம்முடைய பல்வேறு விதமான வழிபாட்டு ஜீவகாருண்யம் எங்க? ஜீவகாருண்யம் வள்ளலாருடைய, அவர் சொல்றார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் என்று சொல்லுகின்றாரு. இந்த தத்துவம் எல்லாம் நம்முடைய
சனாதன தர்மத்தினுடைய உச்சம். அது மட்டுமல்ல, பசிப்பிணி போக்குவது அன்னதானம் உலகத்தில் எங்க பண்றான் சொல்லுங்க? அன்னதானம் எந்த காலத்திலே வள்ளலார் அன்னதானம் அந்த சத்தியஞான சபையை துவக்கி அணையாத அடுப்பு? எந்த காலத்தில்? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே செயற்கையாக பஞ்சங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் பசி பஞ்சம் பட்டினியிலே செத்து வாழ்ந்த பொழுது இந்த மக்களை எல்லாம் காத்திட வேண்டும் என்பதற்காக அணையாத அடுப்பு இன்னைக்கும் இருக்கு. வடலூர்ல சங்கம் வச்சார், சன்மார்க்க கொடி வச்சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு வரும்போது பார்த்தோம், எங்க பார்த்தாலும் சன்மார்க்க கொடி. சங்கம் வச்சார், சன்மார்க்க கொடி வைத்தார், மக்களுக்கு ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு அன்னதானம் செய்வதை மிகப்பெரிய தர்மமாக கொண்டார், உயிர்களிடத்திலே இரக்கம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். எல்லாம் சமரசமா இருக்கணும். சுத்த சமரச சன்மார்க்க சங்கம். சுத்தம் அப்படிங்கிறது தூய்மைன்னு தமிழ் சொல், சுத்தம்ங்கிறது என்ன சொல், சமரசம்ங்கிறது என்ன சொல், சன்மார்க்கம்ங்கிறது என்ன சொல், சங்கம்ங்கிறது என்ன சொல். இந்த வடமொழி தென்மொழி, வடமொழின்னா அது இந்துத்வா, வடமொழின்னா அது வந்து சனாதனம். வள்ளலார் அப்படி பார்க்கவே இல்லை. சனாதன ஹிந்து தர்ம கொள்கை, சனாதன தர்ம கொள்கை. இந்த சனாதனம் தர்மம் இந்து தர்மம் இதெல்லாம் பின்னாடி வந்த பேரு. முதல்ல நமக்கு இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், தர்மம் மட்டுமே இருந்தது. அந்த தர்ம வழியிலே இன்றைக்கு நாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். வள்ளலாருடைய விழாவை எல்லா இடத்திலையும் கொண்டாடினா பத்தாது. வள்ளலாருடைய நெறி என்ன? பட்டினிச்சாவு கூடாது, மது கூடாது, கொலை கூடாது. கொலை கூடாது இல்லையா? உயிர் கொலை கூடாது, ஜீவ இறுக்கம். பிரிட்டிஷ் ஆட்சியை பார்த்து வள்ளலார் சொல்லுகின்றார், கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிக என்று சொன்னார். நாம் சன்மார்க்கம் நன்மார்க்கம், சகமார்க்கம் துன்மார்க்கம். நாம் சன்மார்க்கம் என்பது சனாதனம், சனாதனத்தின் உச்சம் சன்மார்க்கம். நிறைய செய்திகள் இருக்கிறது. இப்ப வள்ளலார திருநீர் இல்லாம போறதுக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க. அவர் எல்லாம் கடந்தவர், ஜோதியோடு ஐக்கியமானவர், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குயிப்பது நமச்சிவாயவே இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் நல்லூர் பெருமணத்திலே சென்று அவர் ஜோதியிலே கலக்கிறார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் புகழை நான் கலந்து பாடுங்கள். மாணிக்க வாசகர் வள்ளலாருடைய குருநாதர் இல்லைங்களா? ஆகவே இந்த வழியிலே வந்தவர், வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்தவர். சனாதனத்தின் உச்ச நிலை அருட்பெருஞ்சோதி நிலை. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருந்து என்றும் இந்த சனாதன தர்மத்தை நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக தெளிவாக சொன்னார்கள், சனாதன வேர் அல்ல, சன்மார்க்க வேர் அல்ல, சன்மார்க்கமும் சனாதனமும் ஒன்றுதான் என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன் என்று. திருவருட்பாவிலே அந்த வார்த்தை திருவருட்பாவை எந்த இடத்திலும் கிடையாது. மாப்போசி அவர்கள், அவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலிலே அவர் இந்த கொள்கை பரவாமல் போய்விட்டது என்ற ஆதங்கத்தில் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டார். அதிலிருந்து இந்த வார்த்தை மேடைகள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. ஆனால் வள்ளலார் திருவருட்பாவில் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது கடைவிரித்தேன் கொள்வாரில்லை கட்டிக்கொண்டேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக வள்ளலார் சொல்லுகிறார், ஆரண வீதி கடையும் ஆகம வீதி கடையும் சேர நடுக்கடை பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி என்று எல்லா கடையும் இருக்கின்றது. அங்கே சன்மார்க்கம் என்ற கடையை நான் மத்தியில் வைத்திருக்கின்றேன். இது என்றும் இதை விட்டு மற்றதை அகற்றினாலும் இது அகலாது. அது மத்தியில் இருந்து அதனுடைய கொள்கையை இந்த உலக மக்களுக்கு பரவ வைப்பதற்காக இறைவனால் வருவிக்க உற்ற கொள்கை சுத்த சன்மார்க்கம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், அறம் பொருள் இன்பம் வீடு என்ற ஒரு சனாதன கொள்கையினுடைய உச்சக்கட்டமாக அதே வள்ளல் பெருமான் மாற்றிதான் ஒழுக்க நிலையிலே இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நிலையை இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்ற நிலையிலே அந்த ஒழுக்கத்தை பிரித்து மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த வழியில் வாழ்ந்தால்தான் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான உண்மையை சொல்லியிருக்கின்றால், அதை மறுத்து பேசுவதற்காக அவர் சொல்லிய சில கருத்துக்களை உள்வாங்கி, இல்லை சுத்த சன்மார்க்கம்தான் சிறந்தது, சுத்த சன்மார்க்கம் சனாதனத்தை விட உயர்ந்தது என்ற அளவிலே பேசுவதற்காக நமது ஆன்மநேய சகோதரர்
அருள் திரு செல்வபூபதி ஐயா அவர்கள் வருகிறார். அவருடைய பேச்சை எல்லோரும் கூர்ந்து கவனித்து கேட்போம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நம்ம ஐயா அர்ஜுன் சம்பத் ஐயா கொஞ்சம் நம்மளோட நெருங்கிட்டார், அதனால் அவர் சனாதன தர்மத்தை பேசுனதை விட சன்மார்க்கத்தை பற்றியே அதிகமாக பேசி என்னை என் கூட நல்ல நட்பாகிட்டார் இப்போது. அதனால் நாம் பேச வேண்டியதே தடைப்படுற மாதிரி பண்ணிட்டார். ஆனால் தடை ஆகாது. இயற்கை, உண்மை, கடவுள்னு ஒரு கடவுளை வள்ளல் பெருமானார் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது இந்த இதுவரையும் எந்த சனாதன தர்மத்தில் சனாதன தர்மத்தையே அடிப்படையாக கொண்டு வெளிப்பட்ட சமய மதங்கள் இயற்கை உண்மை கடவுள்னா எங்கன்னா குறிப்பிட்டிருக்குதான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். வள்ளலார் சொல்கிறது கடவுள் இயற்கை உண்மை கடவுள். அந்த இயற்கை உண்மை கடவுள் அதை பற்றி எந்த சமய மதங்களாவது அல்லது எல்லா சமய மதங்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் அடிப்படையாக இருந்த சனாதன தர்மம் அதை பற்றி எங்காவது சொல்லியிருக்கின்றதா? சனாதன தர்மம் என்பது நிலையானது, அழிவற்றது, எல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதிலிருந்து வெளிப்பட்ட சமய மதங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் எதை பேஸ் பண்ணி வந்தது? சனாத தர்மத்தை பேஸ் பண்ணி தான் வந்தது. இவையெல்லாம் இயற்கை உண்மை கடவுளை பற்றி சொல்லியிருக்கின்றதா அல்லது ஜாதி இல்லை, சமயம் இல்லை, மதம் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதா? அப்படி சொல்லியிருந்தால் ஏன் இத்தனை ஜாதி, ஏன் இத்தனை சமயங்கள், ஏன் இத்தனை மார்க்கங்கள், ஏன் இத்தனை மதங்கள், இத்தனையும் உருவானதற்கு என்ன காரணம்? எது அடிப்படையில் எங்கே தவறு நடந்திருக்கின்றது? பிரபஞ்சம் தோன்றும் போது எதுவுமே இல்லை, வெட்டவெளி. பிறகு எல்லாம் தோன்றியது. மனிதன் தோன்றிய பிறகுதான் ஜாதி தோன்றியது, சமயம் தோன்றுது, மதம் தோன்றியது. அப்போது இதை ஏற்படுத்தியவர் யார்? யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்கணும், அது நம்மளுக்கு தெரியல அவ்வளவுதான். ஆனால் சுத்த சன்மார்க்கம் என்பது வள்ளலாரால் ஏற்படுத்தப்பட்டது, அது வெட்ட வெளியாக எல்லோருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட சுத்த சன்மார்க்கம் எதை போதிக்கின்றது? நீங்கள் சொன்னது போல சனா தர்மம் ஜாதி இல்லை, சமயம் இல்லை, மதம் இல்லை என்று சொல்லியிருந்தாலும் அப்படி சொல்லியிருப்பது உண்மையானால் அது காலங்காலமாக பின்பற்றி வந்தால் இப்போது ஏன் இத்தனை ஜாதிகள் வந்தது, இத்தனை ஏன் மதங்கள் மார்க்கங்கள் வந்தது? எல்லாம் நம்மை பிரித்து வைத்து ஆளுகின்றது. ஆகவே இந்த பிரிவினைக்கு இடம் தராமல் இருப்பதற்கு ஒரே வழி, ஒன்றான மார்க்கம் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்பேற்பட்ட மார்க்கத்தை தான் வள்ளல் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய கொள்கையின் கொண்டாந்தார். அப்போ எதை சமரசம் சொல்கிறார் அவர்? வள்ளல் பெருமான் சொல்கின்ற சமரசம் எது? ஐயா நீங்கள் சொல்வது போல், சனாதன தர்மம் சொல்வது போல், மற்ற சனாத தர்மத்திலிருந்து வெளிப்பட்ட சமய மதங்கள் சொல்வது போல் கடவுள் ஒன்றுதான், அதில் எந்த மறுப்பும் நான் தெரிவிக்கவில்லை, அதில் சமரசத்துக்கு உடன்படுகின்றேன். அந்த சமரசம் தான் அவர் கொண்டாடுறார் தன்னுடைய கொள்கையில். சமரசம் கடவுள் ஒருவர் உண்டு என்பது சமரசம். ஆனால் அந்த கடவுளின் பெயரால் ஒன்றான கடவுளுக்கு பல பல பேர் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? சிவன் என்றும், முருகன் என்றும், அல்லாஹ் என்றும், இயேசு என்றும், புத்தர் என்றும் பல பல பேரை வச்சு பல பலவாக நாம் விரிந்த பேர்களில் விரிந்த சமயங்களை கொண்டு பார்க்கணும் கடவுளை. அதற்கு வள்ளல் பெருமானார் உடன்படலை, மறுக்கிறாரு. அந்த மறுத்து கடப்பது தான் சுத்தம். சுத்தம் சாதாரண பாஷையில் புனிதம், தூய்மை. ஆனால் வள்ளல் பெருமானார் சுத்த சன்மார்க்கத்தில் சுத்தம் என்பதற்கு கடந்தது, எல்லாவற்றையும் கடந்தது, மறுத்து கடந்தது சுத்தம், மருவி கடந்தது சமரசம். மருவி என்னால் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்ற உண்மையில சிலது இருக்குது, ஆனால் அதை மருவி கடக்கிறேன் அப்படி ஒத்துக்கிறாரு. ஆனால் மறுத்து கடந்தது என்பது கடவுள், நீங்கள் சொல்லுகின்ற போல் இத்தனை கடவுள் இல்லை, அவையெல்லாம் தெய்வங்கள். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்க்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலையாதிகளை மெச்சுகின்றார்களும், மெய் வந்த திருவருள் பொய் வந்த கலையாதிகளை மெச்சுகின்றார்களும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றிலர், மேல் விளைவு அருகிலர். ஆகவே சுத்த சன்மார்க்கம் என்பது சத்தியத்தை போதிக்க வந்தது, சமரசத்தை போதிக்க வந்தது. சமரசம் என்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமானால், இருந்தது என்றால் இப்போது சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்டே இருக்காது. சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்டுவதற்கு ஒரே காரணம்
இந்த பூலோகத்தில் இந்த சமுதாயத்தில் சமரசம் இல்லை, சுத்தமும் இல்லை, அன்பும் இல்லை, கருணையும் இல்லை. எல்லாம் சும்மா மேல்போக்கு இருக்குது. ஆழ்நிலையிலிருந்து எதுவுமே இல்லை. அந்த ஆழ்நிலைக்கு தான் வள்ளல் பெருமானார் நம்மளை சுத்த சன்மார்க்கம் மூலமாக கொண்டு போகிறாரு. கடவுள் எப்படி சொல்கிறார் அவர், இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், சத்தியர் என்றும், நித்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், அமலர் என்றும், ஆதியர் என்றும், அருட்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நீர் அதிசயர் என்றும், எல்லாம் மாணவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் ஆகிய அளவு கடந்த திருக்குறிப்பு திரு வார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற பெருங்கருணை கடவுளாகிய தேவரீர் என்றார். பெருங்கருணை கடவுள், அப்பேற்பட்ட பெருங்கருணை கடவுளை எந்த சனாதனமும் சொல்லலை, எந்த ஒரு மத மார்க்கமும் சொல்லலை. சுத்த சன்மார்க்கம் ஒன்றுந்தான் தனிப்பெரும் கருணை கடவுளை பெருங்கடவுளாக சொல்கிறாரு. அப்பேற்பட்ட கருணை மிகுந்த கடவுள் எங்கே காட்டுறீங்க? சனாதர்மம் எங்கே காட்டுது? வேதங்கள் காட்டுது. என்னன்னு காட்டுது? பிரம்மம் சொல்லுது. ஆனால் வள்ளல் பெருமாள் என்ன சொல்கிறாரு? சித்தாந்தம் என்ன சொல்லுது? சிலையில் காட்டுது. வள்ளலார் என்ன சொல்கிறாரு? சுத்த சன்மார்க்கம் எங்கே காட்டுது? கடவுளை தன் உயிரில் காட்டுது. ஒவ்வொரு உயிரும் சிவம் என்று காட்டுது. அப்பேற்பட்ட ஒவ்வொரு உயிரும் சிவம் என்பதை ஆதியில் இருந்தே இந்த உலக சமுதாயத்திற்கு பெரியோர்கள் போதித்திருந்தால் இப்போது இந்த பிளவே கிடையாது. பேதமற்ற நிலையில்தான் இந்த சமுதாயம் பிளவுபட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பிளவுக்கு காரணம் நம் முன்னோர்கள் உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. காரணம் அவர்களுக்கு ஆன்ம அறிவு, அருள் அறிவு வேலை செய்யவில்லை. மனோ அறிவு மட்டுமே வேலை செய்தது. மனோ அறிவினால் எல்லாவற்றையும் பெற முடியும். ஆனால் அதை தாண்டியது ஆன்ம அறிவு, அதை தாண்டியது அருள் அறிவு, அதை தாண்டியது சுத்த சிவ அறிவு. இத்தனை படிநிலைகளும் ஏற வேண்டியிருக்கிறது சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து. சுத்த சன்மார்க்கம் வருவதற்கு மூன்று படிநிலைகள்: சடாந்த சன்மார்க்கம், சமரச சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். சடாந்த சமரசம் என்ன சொல்லுது? சடாந்த சன்மார்க்கம் என்ன சொல்லுது? ஆறு அந்தங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேதம், சித்தாந்தம், போதாந்தம், கலாந்தம், நாதாந்தம் இப்படி சொல்லுது இல்லையா? அதில் சமரச சடாந்த சமரசம் எனக்கா வேதாந்தத்தில் யோகாந்தமும் போதாந்தமும் அடங்கிடும். சித்தாந்தத்தில் கலாந்தமும் நாதாந்தமும் அடங்கிடும். ஸோ இந்த மூணு மூணு ஆறு. அப்போ சடாந்த சன்மார்க்கம் என்பது முதல் படிநிலை என்றார் வள்ளலார். இரண்டாவது சமரச சன்மார்க்கம், இரண்டாவது படிநிலை என்றார். மூன்றாவது தான் சுத்த சன்மார்க்கம். அப்போது இந்த சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட வேண்டுமென்றால் இந்த ரெண்டு நிலையை கடந்து மூணாவதுக்கு வரணும். அப்போ முதல் நிலையில் அந்த சடாந்த சமரசம், சடாந்த சன்மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா சிற்சபை அனுபவத்தை மட்டுமே கொடுக்கும். வள்ளலாருடைய உடனடி பகுதியில் படிங்க, என்ன சொல்லுது? சடாந்த சன்மார்க்கம் சிற்சபை விளக்கத்தை, சிற்சபை அனுபவத்தை மட்டுமே கொடுக்கும். பிறகு சமரச சன்மார்க்கம் பொற்சபை அனுபவத்தை கொடுக்கும். சுத்த சன்மார்க்கம் மட்டுமே ஞானசபை அனுபவத்தை கொடுக்கும். அது ஞானசபையில் பார்த்தீங்கன்னா சிற்சபை, பொற்சபை, ஞானசபை இருக்கும். அப்போது நமக்கு எது வேணும்? நாம் அடைய வேண்டிய லாபம், நாம் அடைய வேண்டிய இலக்கு ஞானசபை விளக்கம் தான் பெறணும். ஞானசபை தன்மை தான் அடையணும். ஆகவே அப்பேற்பட்ட நிலைக்கு அடைவதற்கு இதெல்லாம் ஒரு படிக்கட்டாக இருக்குது. ஆனால் அந்த படிக்கட்டிலையும் எப்படி இருக்குது? சன்மார்க்கம் இருந்தால்தான் அது சுத்த சன்மார்க்கத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும். அந்த வகையில் சடாந்த சன்மார்க்கத்துக்கு உரிய ஒரு அனுபவி யார் தெரியுங்களா? இந்த உலகத்தில் வாழ்ந்தது ஆதிசங்கரர். ஆத்ம ஞானி, சிற்சபை விளக்கம். ஆத்மன் சிற்சபை என்றால் ஆன்மா, ஆன்மாவுடைய விளக்கம் பெற்றுக் கொண்டவர் ஆத்ம ஞானி ஆதிசங்கரர். சமரச சன்மார்க்கம் எங்க வராரு? அவர் ஆன்மா ஞானி ஆயிட்டாரு, ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆனால் உடலை விட்டுட்டாரு, உடம்பை விட்டுட்டாரு. ஆனால் அடுத்து சமரச சன்மார்க்கம் யாரு? திருமூலர். திருமூலர் உயிரையும் பற்றி கொண்டார், உடலையும் பற்றி கொண்டார், உடல் முக்கியம் உணர்ந்தாரு. அதனால அவர் புற்சவை அனுபவத்துக்கு வராரு சமரச சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் ஐயா நீ நினைக்கிற மாதிரி ஆன்மாவும் நீ நினைக்கிற மாதிரி உடம்பும் தனித்தனி அல்ல, இரண்டும் ஒன்றென கலந்து இருந்தால்தான் சுத்த சன்மார்க்க பேரின்பு சித்தி பெருலாபத்தை பெறலாம் என்பதற்காக சுத்த சன்மார்க்கத்தில் வந்து வள்ளலார் தன்னுடைய பேரின்பு சித்தியை பெற்றுக்கொண்டு இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த ஞானியினுடைய தரத்தை வந்து நாம் சாதாரணமாக எடை போடக்கூடாது. நீங்கள் யாரும் எடை போடலை, இருந்தாலும் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். தொன்மையாம் சமரச சுத்த சன்மார்க்கம் பேர் அதுக்கு. தொன்மை என்பது வள்ளலார் வந்து ஏற்படுத்தினா நினைக்காதீங்க யாரும். வள்ளல் பெருமானார் வெளிப்பாடுக்கு பார்க்கும்போது வள்ளலார் வந்து உருவாக்குனா தெரியும்.
ஆனால் தொன்மையாம் சமரச சுத்த சன்மார்க்கம் என்றாரு. தொன்மை என்பது என்ன தெரியுங்களா, இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் தோன்றிய போதே அனாதியாகி இருந்த கடவுள் எப்படியோ அந்த அனாதியாகிய கடவுளுடைய தன்மை தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய கொள்கை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். தொன்மையாம் சமரசம் என்றாரு, அது கடவுளுடைய மார்க்கம், மனிதன் ஏற்படுத்தியதல்ல. ஆனால் சனாதன தர்மமும் அதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட சமய மதங்களும் பல ஞானிகளால் பல மதங்களால் பல ஞானிகளால் பல யோகிகளால் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. 12/1/1871 அப்போ வள்ளல் பெருமானார் ஒரு கடிதம் எழுதுறாரு சுவாமிகளுக்கு தெரிவிப்பதுன்னு. சன்மார்க்க பெரும்பதி வருகை எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி கடவுளை பற்றி அதில் குறிப்பிடுறாருங்க. என்ன குறிப்பிடுறாரு, சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும் தடையற்ற பெருநெறி. இதற்கு யாதொரு தடையும் இல்லை. தடையற்ற பெருநெறி ஒழுக்கம் இக்காலம் தொட்டு அளவிருந்த காலம் விளங்கும், அதன் மேலும் அதன் மேலும் விளங்கும். பல வகைப்பட்ட ஜாதி பேதங்களும் பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாஸ்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் ஒன்றே விளங்கும். இது கடவுள் சம்மதம். இது 29 மாதங்களுக்கு மேல், அந்த 29 மாதத்துக்கான விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்க கொஞ்ச நேரத்தில். இது 29 மாதங்களுக்கு மேல் இப்பொழுது வருகின்ற நமது கடவுள், ஏன்னா சன்மார்க்க பெருமதி வரான்னு சொல்லிட்டார் இல்லையா, இப்பொழுது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன்பு சமய சாஸ்திர புராணங்களில் வந்ததாக சொல்லப்பட்ட பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தாக்கள் மூர்த்திகள் கடவுளர்கள் தேவர்கள் அடியார்கள் யோகிகள் ஞானிகள் இவர்களை ஒருவரும் அல்ல. யார் இப்போ வரப்போகிற கடவுள் மேறு சொன்ன அப்போ யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட இப்பேற்பட்ட இவர்களெல்லாம் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து, யாரெல்லாம் எல்லா மூர்த்திகளும் எல்லா தலைவர்களும் எல்லா தேவர்களும் எல்லா அடியார்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்து அருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி என்றாரு உண்மை கடவுளை. இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா, அப்பேற்பட்ட உண்மை பெரும்பதியினுடைய உண்மையை தெரியாமல் பூரண அருள் தேச பூரண அருளில் ஏகதேச அருளை பெற்றுக் கொண்டவர்கள் இவர்களெல்லாம். அப்பேற்பட்ட இந்த கடவுள் வரப்படான்னு நினைக்காதீங்க. நான் சொல்ற கடவுள் சன்மார்க்க பெரும்பதி. இது உண்மையாயின் அக்கடவுளின் அருளை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன். என்னை அடுத்து தாங்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை. நீங்களும் பெற்றீர்கள் பெறுகின்றீர்கள் பெறுவீர்கள், அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மை கடவுள் வேற எங்கும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லா அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நிலைமீன்கள் சுகம் பெற விளைவீர். நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலேறும் வீதி மற்ற வீதிகள் கீழ் செல்லும் வீதி என்றாரு. இது இந்த பிளைண்ட் இந்த ஒரு போல்டான அறிவிக்கை இதுவரை யாராலும் கொடுக்க முடியல. மாமிசம் உண்பவன் ஈசனே ஆயினும் நீசன் சொன்னவரு. ஈசனை எப்படி போற்றி போகிறாங்க இந்த உலகம் முழுவத. ஈசன்னா கடவுள், அது அல்லாவா இருக்கலாம் இல்ல இயேசுவா இருக்கலாம் இல்ல முருகனா இருக்கலாம் பிரம்ம யாருன்னா இருக்கலாம். ஈசன் என்பது எங்கும் நீக்கமே நிறைந்த ஒரு பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய குணமே மாமிசம் உண்வதாக இருந்தால் அது நீசன் என்றாரு. அப்போ இந்த இந்த ஒரு போல்டான அறிவிக்கை யாரால் கொடுக்க முடியும். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இல்லை இதில் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருட்ஜோதி ஏதுகின்ற தினமாம். இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உறும் தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் எங்கும் துளங்கும். நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும். செத்தவர்கள் எழுந்து திரிந்து உலகில் மகிழ்ந்திருப்பர். திருவருட்சங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. அந்த திருவருட்சங்கோல் தான் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமானார் வந்து அருளாட்சியை புரிகின்றார். நாம் நினைப்பது போல சனாதன தர்மம் என்பது சத்தியமாய் அது ஒரு கடவுளால் ஏற்படுத்தப்பட்டு இருந்தால் அப்படி அது ஏற்படுத்தப்பட்ட அந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையில் எல்லா சமய மத மார்க்கங்களும் உருவாயிருந்தால் இந்த குளறுபடியே இருக்காது. ஒரு கால் அந்த காலத்தில் அப்படி உருவாச்சு காலப்போக்கில் சிதைஞ்சு போச்சுன்னாக்கா சிதைஞ்சு போனதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பழைய தூக்கி போட்டு புதுசான எடுக்கிறோம். அதுபோல இந்த நம்ம சுத்த சன்மார்க்கம் என்ற வள்ளலாருடைய கொள்கை என்பது நல்ல தெளிவுபட சொல்லுவது என்ன என்றால் ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். மூன்றே மூன்று சொல்கிறாரு சுத்த சன்மார்க்கத்தில், தயவு அன்பு அருள். இந்த தயவு அன்பு யார் இடத்துல இருக்குதோ அவங்க கடவுள் அருளை பெற்று விடலாம். அவர்கள் புராணம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதிகாசம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா, பஜனை பாட வேண்டிய அவசியம் இல்லை,
வேற எந்த ஒரு வழிபாடும் அவசியம் இல்லை. அவர்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். ஏனென்றால் வள்ளலார் காட்டுவது இயற்கை உண்மை கடவுள். அந்த இயற்கை உண்மை கடவுளை இயற்கையின் வழியில் போய் தான் அப்ரோச் பண்ண முடியுமே காண்டி செயற்கை முறையில் போய் அப்ரோச் பண்ண முடியாது. எல்லா யோகிகளும் ஞானிகளும் தங்களுடைய யோக ஞான சாதனை மூலமாக கடவுள் அருளை பெறுவதற்கு முயன்று பெற முடியாமல் தோட்டு விட்டார்கள், இறந்து விட்டார்கள். ஆனால் வள்ளல் பெருமானாரு இயற்கை உண்மை கடவுளை இயற்கையின் வழியாகிய தயவு வழியில், அன்பு வழியில், அற வழியில், அருள் வழியில் சந்தித்தார், அருள் வழியில் பெற்றுக்கொண்டார். இதுதான் சத்தியம். இது எல்லாருக்கும் தெரியும். வள்ளல் பெருமானுடைய ஸ்டேட்மெண்ட்டே ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல். புண்ணிய பூமிகளை வளம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், யோகம் செய்தல், பக்தி செய்தல், பூஜை செய்தல் போன்ற சரிய கிரியை செய்கின்ற பக்தர்களும் இருடிகளும் பக்தர்களும் உறக்கத்தை உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிருந்த சித்தி இன்பங்களை பெற்றுக்கொண்ட சித்தர்களும் நித்யா நித்தியங்களை துறந்து பிரம்ம அனுபவம் பெற்றுக்கொண்ட ஞானிகளும் ஜீவகாரண்யம் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களே ஆனால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னும் ஏறி மேலவும் அத்திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ள திரும்புகிறவர்கள் அல்லாது கதவை திறந்து உள்ளே புகுந்து நித்திய முத்திரர்களாய் வாழ மாட்டார்கள் என்பதை சத்தியமாக அறிய வேண்டும் சொல்றாரு. ஆகவே அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணியமே உண்மை கடவுள் வழிபாடுன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே நமக்கெல்லாம் எந்தவித சமய மதங்கள் ஆச்சார சடங்குகள் எதுவுமே தேவையில்லை. வேண்டியது இரக்கமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழின்னு சொன்னார். ஆகவே அந்த இரக்கத்தையும் அன்பையும் தயவையும் நாம் உள்ளூர பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய பெரிய லாபத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். செல்வபதி அவர்கள் முக்கியமான இரண்டு மூன்று கருத்துக்களை வைத்தார்கள். ஒன்று, சனாதனத்தில் பல கடவுள்கள் இருக்கிறது, சன்மார்க்கத்தில் ஒரே கடவுள் தான். அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் இயற்கை உண்மையாக, இயற்கை விளக்கமாக, இயற்கை இன்பமாக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார்கள். அடுத்தது வந்து, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரே வழி அன்பு, கருணை, தயவு. இந்த மூன்று இருந்தால்தான் இறைவனுடைய அருளை பெற முடியுமே தவிர வேலை வழிபாட்டுகளோ அபிஷேகம் ஆராதனைகளோ மற்ற புற வழிபாடுகளுடைய அருளை பெற முடியாது என்ற ஒரு பதிவை வைத்திருக்கின்றார். அடுத்ததாக இன்னொன்று சொன்னார்கள். அதாவது, இரண்டு வள்ளலாருடைய கணக்கிலே இரண்டு விதமான ஒரு கருத்துக்களை வைத்தார்கள். வள்ளலாருடைய பாயிண்ட்ல ரெண்டே ரெண்டு தான் முக்கியமானது. தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள், அருளுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை அடைந்தவர்கள். இந்த ரெண்டு டைட்டில் தான் வள்ளலாருடைய இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த தயவுடையவர்களாக நீங்கள் மாறுகின்ற பொழுது சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். அருள் பெறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளை, இறைவனுடைய இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை வந்து மிக அழகாக வைத்தார்கள். அடுத்தபடியாக நமது ஆன்மநேய சகோதரர்கள் சனாதன தர்மம் முக்கியமானது என்பதை பற்றி பேசுவதற்காக ராம ஸ்ரீனிவாசன் அருள் திரு ராம ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் உங்கள் முன்னாடி வந்து அருளீரை வழங்குவார்கள். வருக வருக என வரவேற்கிறோம். இரண்டு பக்கமும் தங்கள் வாதத்தை வலிமையாக வைத்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, மேடைக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிற, தீர்ப்பு என்னதான் வரும் என்று ஆவலோடு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. துறவரத்துக்கு காவிதானே, வள்ளலார் துறவி இல்லை, இல்லறவாசி தான், திருமணம் செய்து கொண்டவர் தான், இல்லறத்தில் துறவரம். வடக்க வங்காளத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கூட வெள்ளாடை தான், அவர் கூட காவி போட்டுக்கிற, அவருடைய சீடர்கள் அத்தனை பேரும் காவி அணிந்திருந்தார்களே தவிர ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெள்ளாடை தான் அணிந்திருந்தார். திருவண்ணாமலையில் ரமணர் வெள்ளாடை தான் அணிந்திருந்தார். எல்லா நாயன்மார்களும் கூட யாரும் காவி அணிந்தவர்கள் இல்லை. காவி என்பது போராட்டத்தை குறிப்பது, ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சாக்ரிஃபைஸ், அதை குறிப்பது. வெள்ளாடை என்பது அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றதை குறிப்பது தான் வெள்ளாடை. எப்படி ஒரு பச்சை குழந்தை அது என்ன படித்தாலும் படிக்காவிட்டாலும் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னா ரெண்டு பேரும் பிடிக்கும்னு சொல்லுதோ, எங்களுக்கு ரெண்டுமே ஒன்றுதான் என்று சொல்கிறதோ, அது மாதிரி தான் இந்த பக்கம் வாதாடுகிற எங்களுக்கு சுத்த சன்மார்க்கமும் ஒன்று தான், சனாதனமும் ஒன்று தான் என்பதுதான் எங்கள் தரப்பே வாதமே. எங்கள் தரப்பு வாதமே இரண்டும் ஒன்று தான். இந்த இரண்டும் ஒன்று என்பதைத்தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம். பல தலைவர்களை பற்றி, மகான்களை பற்றி நாம் பேசும்போது
அவங்களுடைய டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறோம். அவங்களுடைய உரைநடை, அவங்க செய்யுள், அவங்க எழுதிய கட்டுரைகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் பேசுகிறோம். அது பாரதியாராக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, வள்ளல் பெருமானாக இருந்தாலும் சரி, அதை வைத்துக்கொண்டு பேசுகிறோம். ஆனால் டெக்ஸ்ட்டை விட இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நாம் விட்டுறோம். அவர்கள் வாழ்ந்த கான்டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்டை விட கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களை சுற்றி எத்தகைய சமுதாய அமைப்பு அப்போது இருந்தது, எத்தகைய சமூக அநீதியை, இன்னல்களை அவர்கள் சந்தித்தார்கள், அது புரிந்து கொண்டால்தான் அந்த மகான்களுடைய வார்த்தைகளுக்கான பொருள் முழுவதுமாக நமக்கு புரியும். மீதூன் விரும்பேல் என்று அவ்வை சொன்ன காலம் வேற, ஊன்மிக விரும்பு என்று பாரதி சொன்ன காலம் வேற. ஏன் ரெண்டு பேருடைய டெக்ஸ்ட்லையும் மாற்றம் இருக்கு? அப்ப அவ்வையாருக்கு முரண்பாடா பாரதி? இல்ல, அவ்வை வாழ்ந்த காலகட்டம் வேற, இங்கே ஊன்மிக விரும்பு என்று வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆட்சி செய்து நம்மை அடிமைப்படுத்தி நம்மளுக்கு பட்டினி பஞ்சத்தை உருவாக்கி நம்மை அடிமையாக்கிய காலகட்டம் என்பது வேறு. அப்போ பாரதியினுடைய அந்த அறிவுரை ஊன்மிக விரும்பு என்பது அதற்கு பொருந்தும். 60 சினம்னு சொன்ன அவை, அப்போ நம்மவர்கள் ஆட்சி, சேரசோழ பாண்டியர்கள் ஆட்சி, தர்மத்தின் ஆட்சி, அறத்தின்படியான வாழ்க்கை முறை, எல்லோருக்கும் எல்லோரும் கிடைத்திருக்கிற காலத்தில் நீ கோபம் கொள்ளக்கூடாது என்று அவ்வை சொன்னது சரிதான். ஆனால் ஒரு அந்நியன் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது, நமது தர்மம் கேலிக்குரியதாக இருக்கும் போது, சிதைக்கப்படும் போது, நீ வந்து சினப்படாத அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அதுக்கு பாரதி என்ன சொல்றான்? ரௌத்ரம் பழகுன்னு சொல்றான், ரௌத்ரம் பழகு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் 60 சினம் என்பதற்கும் ரௌத்ரம் பழகு என்பதற்கும் அர்த்தம் ஏன் மாறுகிறதுன்னா, கான்டெக்ஸ்ட் மாறுது. அன்னதானத்தை வள்ளல் பெருமான் ஏன் வலியுறுத்தினாரு? அவர் வலியுறுத்தின காலம் 18-19 நூற்றாண்டு. அதற்கு முன்னால இந்தியாவில் பஞ்சம் என்பதே இல்லை. இந்தியாவில் உணவு உற்பத்தி அபண்டன்ட், தாராளமான உணவு உற்பத்தி. வள்ளல் பெருமான் மாத்திரம் வந்து அன்னதானத்தை புதுமையாக ஒரு புதிய கருத்தாக புதுத்து விடவில்லை, காலம் காலமாக இருக்கு. பகவத்கீதையில 40 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீ தனியா சாப்பிட்டா பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ தனியா சேர்த்தா பாவம். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல், செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். விருந்துன்னு சொன்னாலே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய சனாதன தர்மம். அதுதான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாட்டில் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிடுங்கன்னு சொல்ற ஒரே தேசம் பாரத தேசம் தான். இந்த பண்பாடு தான். வேற எந்த அமெரிக்காவுக்கு போங்க, இந்த மேடையில எதிர்த்தரப்புல பேசுறவங்களுக்கு சொல்றேன், நீங்க அமெரிக்காவுக்கு போங்க, ரஷ்யாவுக்கு போங்க, ஜப்பானுக்கு போங்க, சாப்பிடுன்னு சொல்ல மாட்டான். ஏன்? அவன் கல்ச்சர் அது இல்ல. வள்ளுவரத்தில் சொல்ற திருக்குறள் சொல்றாங்களே, உணவை பகிர்ந்து கொள்வது என்பது எவ்வளவு முக்கியமாக சொல்கிறான் வள்ளுவன். அப்போ உணவு பஞ்சத்தை செயற்கையாக ஆங்கிலேயர்கள் உருவாக்கினாங்க. மலேசியாவினுடைய ரப்பர் காடுகளில் இருந்து அதனுடைய கவர்னர் இங்கிலாந்தின் வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதியிருக்கிறான், இந்த மலேசியாவின் ரப்பர் தோட்டத்துக்கு தொழிலாளர்கள் தேவை, இந்தியாவிலிருந்து தான் தொழிலாளர்கள் வர வேண்டும், ஆனால் இந்தியாவிலிருந்து வர மறுக்கிறார்கள். அதனால இங்கிலாந்து அரசு, நீங்க இந்தியாவில் செயற்கையாக உணவு பஞ்சத்தை உருவாக்கணும், அவனுக்கு சாப்பாடு இல்லை என்ற நிலையை நீங்கள் இந்தியாவில் உருவாக்கினால்தான் சாப்பாடாவது கிடைக்குமே என்று கப்பல் ஏறி அவன் மலேசியா தோட்டங்களுக்கு வேலைக்கு வருவான்னு மலேசியா ரப்பர் தோட்டத்தினுடைய அந்த கவர்னர், அதை பார்த்து கொள்பவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு, ஆர்கிவிஸ்ல இருக்கு வரலாறு. அப்படி செயற்கையாக பஞ்சத்தை உருவாக்கினாங்க. இங்கே உற்பத்தி ஆகிற உணவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண ஆங்கிலேயன், ஆங்கிலேயன் வந்ததுனால தான் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. உணவு உற்பத்தி குறைஞ்சதுனால வரல, அந்த உணவை எல்லாம் ஏற்றுமதி செய்தான். அப்போது நமது நாட்டில் இருந்த மகான்கள் தி ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு தி ஃபெமைன், உணவு பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு ஆன்மீக வழி ஒன்று இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக வழியை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தி இப்படியும் இந்த மக்களை நேசிக்கலாம், ஜீவகாருண்யத்தை கொண்டு வரலாம் என்று இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்தவர் ஐயா வள்ளல் பெருமாள். அவர் தான் அன்னதானத்தை மிக பிரம்மாண்டமான இயக்கமாக நடத்தினார். இன்றைக்கும் கூட அந்த வழியில செல்பவர்கள், வள்ளல் பெருமான் வழியில செல்பவர்கள் அன்னதானத்தை மிக பெரிதாக பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த அவைக்கினுடைய ஒரு தகவலுக்காக மாத்திரம்தான் சொல்றேன், எங்க அப்பா, என்னை பெற்ற என் தகப்பன் முழுக்க முழுக்க வள்ளலாருடைய பக்தர், வள்ளலாருடைய சீடர். அவர் காலையில இருந்து இரவு வரைக்கும் தினசரி அவர் தியானம் பண்றது, பாடல்கள் சொல்றது, திருவருட்பா வாசிப்பது முதல் வருபவர்களுக்கு வள்ளலாரை பற்றிலாம் பாடம் எடுப்பாரு. அவருடைய முயற்சியில் அங்கே ஒரு வள்ளலாருக்கான ஒரு சன்மார்க்க சபை, ஒரு கோவில் ஒன்று கட்டியிருக்கிறாரு.
அவர் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் மறைந்து விட்டார். அப்பா விட்டு சென்ற பணியை மகன் ஏதாவது ஒன்றையாவது நல்ல காரியம் செய்யலாமே என்று அந்த வேலையை இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் என்னால் வள்ளலாரையும் சனாதன தர்மத்தையும் சன்மார்க்கத்தையும் என்னால் பிரித்து பார்க்க முடியாது. சனாதனம் என்ன, என்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சனாதனம்னா எதெல்லாம் எப்போதும் அழியாதோ அது சனாதனம். நான் கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு பொருள்பட சொன்னேன். ஒரு பழைய சினிமா இருக்கு, பட்டிக்காடா பட்டணமான சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் நடித்த படம். அப்போ ஜெயலலிதா அம்மா கேட்பாங்க, சிவாஜி கணேசன் கொண்டை வச்சிருப்பாரு, மூக்குத்தி போட்டிருப்பாரு, கடுக்கன் போட்டிருப்பாரு, பட்டிக்காட்டு தனம்பில் இருப்பாங்க. இந்த அம்மா மாடர்ன், லண்டன்லேருந்து வந்திருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, மிஸ்டர் மூக்கையா அப்படி தான் கூப்பிடணும் லண்டனில் படித்ததுனால வீட்டுக்காரர். 2 வயசில் போட்ட சட்டையை 20 வயசில் போட முடியுமா? அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கல, அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க. குடுமி வெட்டுக்கோ, கிராப் வெட்டிக்கோ, கடுக்கன்லாம் போடாத, பேண்ட் ஷர்ட்டை போடுன்னு அர்த்தம். அப்போ சிவாஜி கணேசன் பதில் சொல்லுவார், உண்மைதான், 2 வயசில் போட்ட சட்டை 20 வயசில் போடாது, மாற்றிக்கலாம். ஆனால் 2 வயசில் அம்மாவை பெற்ற தாய் அம்மானு கூப்பிடுறோம், 20 வயசில் அத்தைன்னு கூப்பிடுக அப்படின்னு சொல்லுவார். சட்டை மாறும், அம்மான்ற முறை மாறாது. 2 வயசில், 20 வயசில், 200 வயசாக இருந்தாலும் மாறாது. சட்டை மாறுவது என்பது நாகரீகம். ஆனால் இது மாறாத ஒரு தன்மை எது இருக்கிறதோ அதுக்கு பேர் சனாதனம் என்று பெயர். இது மாறாது, எப்போதும் மாறாது. தந்தையும் தாயும் தெய்வம் என்பது இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இந்தியாவில் மாறாதுங்க, அதுதான் சனாதனம். பரமஹம்சர் ஒரு கதை சொல்றாரு. ஒருத்தர் பலசரக்கடை பட்டியல் எடுத்துட்டு போறான். அந்த பட்டியலை போய் கடையில் கொடுக்குறான். பகலெல்லாம் அந்த லிஸ்ட் பையில இருக்கான்னு பாத்துக்கிறான், எவ்வளவு செலவாகும்னு பாத்துக்கிறான், அந்த அளவு பணம் இருக்கான்னு பாத்துக்கிறான், அந்த பட்டியலை பத்திரமாவே வச்சிருக்கிறான். அந்த பட்டியலை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு நீ என்ன செய்வேன்னு கேட்கிறாரு பரமஹம்சர். அதை போய் என் மனைவி கொடுத்த அந்த பலசரக்கு கடை சிட்டைய கடையில் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்து ஜாமான்லாம் வாங்கிட்டேன்னா அடுத்த நிமிஷம் நான் அந்த லிஸ்ட்டை பத்திரமா வச்சுருந்த கிழிச்சு போட்டுட்டு பொருட்களை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, அதே தான் இந்த புத்தகங்களுக்கான இடம். நீ எப்போ இறை அனுபவம் உனக்கு கிடைக்குதோ அப்போ நீ படித்த வேதம், இதிகாசம், புராணம் எல்லாத்தையும் நீ கிழிச்சு போட்டுட்டு போ, இறை அனுபவம் ஒன்று போதும் அப்படின்னு சொல்றாரு பரமஹம்சர். அதையே தான் சொன்னவர் வள்ளல் பெருமானும், நீ அடுத்த நிலைக்கு போகும்போது உனக்கு வேதம் வேணாம், இதிகாசம் வேணாம், புராணம் வேணாம், உபனிஷத்து வேண்டாம். அப்போ இதெல்லாம் கோயிங் அகைன்ஸ்ட் இல்ல, 2 வார்த்தைகளை நான் பதிய வைத்து விட்டு அமருகிறேன். கோயிங் அகைன்ஸ்ட், கோயிங் அபவ், 2 வார்த்தை இருக்கு. கோயிங் அகைன்ஸ்ட்னா வள்ளல் பெருமான் எப்பவுமே வேதத்திற்கு எதிரான போகல, இதிகாசங்களுக்கு எதிராக போகல. அப்போ இதெல்லாம் வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் எங்கேயும் சொல்லவில்லை. ஆனால் இதையும் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். இதையும் கடந்து போங்க, இதையும் கடந்து போக வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொன்ன அறிவுரையை இதை நீங்கள் எதிர்த்து போங்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அது நமது துரதிருஷ்டம். நன்றி. மிக அழகாக தங்களுடைய கருத்தையும் வாதத்தை வைத்தார்கள். அதிலே முக்கியமானது ஒன்று சொல்லி நான் அடுத்த கட்டத்தில் செல்ல இருக்கிறேன். வள்ளலாருடைய கொள்கையில் மாறாதது என்ற ஒரு வார்த்தையை போட்டார். என்று மாறாதது என்றால் தாய் தந்தை, அது என்றும் மாறாது என்பது எல்லாரும் அறிந்த உண்மைதான். ஆனால் வள்ளலார் வந்து அந்த கொள்கையை மாற்றுறார். தாய் தந்தை என்பது உபகார கருவி என்று சொன்னவர் வள்ளலார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். அப்போ ஒரு உடம்பையும் உயிரையும் கொடுத்து விட்டதனால் தாய் தந்தை தெய்வம் அல்ல, தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறது, அதுதான் அருட்பெருஞ்சோதி தெய்வம் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்து இறுதி தீர்ப்பிலே நான் வருகிறேன். இப்பொழுது அடுத்தபடியாக 4 பேர்கள் மிக தெளிவாக அருமையாக பேசி முடித்தார்கள். வாதங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. கொண்டு அடுத்ததாக 5 மணித்துளிகள் நமது வெற்றிவேல் ஐயா அவர்கள் சுருக்கமாக முடிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் காட்டாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே வள்ளல் பெருமானுடைய தேகம் வந்து ஒளி தேகம், ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாய் ஓங்க பெற்றேன்கிறாங்க. என்ன இருந்த அற்புதங்கள்! நீ வள்ளல் பெருமான் என்றைக்குமே நடந்த பேருந்துள்ளோயெல்லாம் எங்கேயும் போனது கிடையாது. இச்சா மாத்திரத்தில் எங்கே வேணாலும் போவாங்க. அவங்க சுத்த பிரணவ ஞான தேகி.
இந்த பிரபஞ்சத்தையே வள்ளல் பெருமான் தான் தாங்கி நிற்கிறாங்க. உலகுயிர் திறனெல்லாம் மொழி நெறி பெற்றுட்டு இலகும் ஐந்துலில் யான் செய்ய தந்தனைன்னு சொல்லி 64,000 கோடி சித்து வல்லபத்தோட வள்ளல் பெருமான் தான் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி நிற்கிறார். அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா, நீங்கள் ராமசீனிவாசன் ஐயா படத்தை பற்றி விளக்குனாரு, வள்ளல் பெருமானையே தாமரை தான் தாங்கி நிற்கிதுன்னுட்டு. வள்ளல் பெருமானுக்கு எந்த ஆதாரம் வேண்டியது கிடையாது. நீங்கள் விஞ்ஞானி ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் மிக அழகாக சொன்னார், சயின்ஸ் ஹேஸ் பிகம் செகண்ட் ரிலீஜன்ட்டு. இன்றைக்கி எல்லா செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இன்றைக்கி நம்மளே எல்லா ஐந்துலையில் புரிகிறோம். இன்றைக்கி நீங்கள் எதையும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கலைன்னா விஞ்ஞானம் வந்து எதையும் ஏற்றுக்காது. நம்மளுடைய சன்மார்க்க விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை வார்த்தை திருங்கிற வார்த்தை. இதுக்குள்ளே போனோம்னா 2 மணி நேரம் பேச வேண்டியது வரும். தரணி ஜலம் கண்ணல் கால் தக்க வானம் அரணிய பானு அருந்திங்கள் அங்கி முரணிய ஒன்பான் பிரணவம் என்னும் பெருநெறிதானேன்னு திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்கு. பிரணவ நெறி தான் நம்ம நெறி. அதில் வந்து பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் அக்னிங்கிறத வந்து நம்ம திருன்னு சொல்கிறோம். அந்த திருவிளங்கன்ற வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையை தொடங்குறாங்க. எல்லா ஊருக்கும் திருன்னு தான் பேர். திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஞான நூல்களுக்கும் திருன்னு தான் பேர். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே நீ ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு வெண்ணிலாவை பற்றி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவு அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தேன்னு திருமந்திரத்தில் ஒரு பாடல். 8 மிரண்டும் அறியாத என்னை 8 மிரண்டும் அறிவித்தான் என் நந்தி, 8 மிரண்டும் அறிவால் அறிந்த பின் 8 மிரண்டும் லிங்கமதாமே. இது திருமந்திரம். 8 2 சேர்த்து என்னவும் அருகிலீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துளையீரே. 8 மிரண்டும் அறியாத ஏழையர் வேகாக்கால் சாகாத்தலை போகா புனல். வடமொழி வேதத்தில் எதுலையுமே கிடையாது. ரிக்கு யஜூர் சாம அதர்வன வேதங்கள் நம் வேதங்கள் இல்லை. நீங்க அர்த்தம் தர்மம் காமம் மோட்சம் இதான் வந்து இன்டகரல் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லி தீனதயாள் உபாத்யாயா. நீங்க ஹாலிவுட்ல உச்சகட்டமா ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் கிறிஸ்டோபர் நேலன்னு பேரு. இப்போ ரீசெண்டாக வந்துச்சு அந்த படத்தினுடைய பேர் ஓப்பன் ஹெய்மர் அப்படின்னு ஒரு விஞ்ஞானியை பற்றிய படம். நீங்கள் 2ஆம் உலக யுத்தத்தில் லிட்டில் பாய்ங்கிற அந்த அணுகுண்ட டிசைன் பண்ண விஞ்ஞானி அவர். அவர் காதலி வந்து அவருடைய நூலகத்தை பார்த்துட்டே வரும்போது ஒரு புத்தகம் இருக்குது, இந்த புத்தகத்துக்கு எடுத்து அவர்கிட்ட என்னன்னு கேட்பாங்க. இது பகவத்கீதைன்னு சொல்லி சொல்லி சமஸ்கிருதம் நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஓப்பன் ஹெய்மர் வந்து சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து பகவத்கீதையெல்லாம் நம்ம கொண்டு சேர்த்து விட்டுட்டோம். ஆனால் இதுவரைக்கும் மிக பிரம்மாண்டமான வேதமாகிய அருட்பாவுக்கு ஒரு மூல மொழிபெயர்ப்பு கூட இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ராமகிருஷ்ணன் மிஷன் ராமகிருஷ்ணர்ல வேண்டிய அளவுக்கு கொண்டாடிட்டோம். நான் பிரம்மம் என்போர் எல்லாம் சாம் பிரம்மம் அவரை சாராதீர்னு வள்ளல் பெருமான் நமக்கு உத்தரவிடுறாங்க. அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி இப்படியெல்லாம் சொல்றது வந்து செத்து போயிருவாங்கிறாரு. நீங்க சனாதனம் என்பது ஒரு மாட்டு வண்டியை போன்றது, வள்ளல் பெருமான் ஒரு ராக்கெட்டை போன்றவர். ராக்கெட்டை டிசைன் பண்ண பின்னால இன்னும் நான் மாட்டு வண்டியில தான் போவேன்னு சொல்லி நம்ம அடம்பிடிக்க கூடாது. சன்மார்க்கம் அத்தகைய ஒரு உச்ச விஞ்ஞானம். நம்ம சனாதனங்கிற பேர்ல எல்லாத்தையும் கலந்து அடிச்சோம்னா சுத்த சன்மார்க்கம் வந்து டைல்யூட் ஆயிருங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். சுத்த சன்மார்க்கம் உச்சகட்ட விஞ்ஞானம். ஏம சித்தி சாகா கல்வி தத்துவ நிக்கிரகம் செய்தல் கடவுளை அறிந்து அம்மயமாயாதல். நன்றி பாராட்டுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக நமது ஆன்மய சகோதரர் அர்ஜுன் சமத்தையா அவர்கள் ஒரு 5 மணித்துளைகள் தன்னுடைய கருத்தை சுருக்கமாக வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர் வெற்றிவேல் அவர்கள் பெருமானார் செய்த அற்புதங்கள், அவர் ஊனுடம்பை ஒளியுடம்பாக்கி நம்முடைய வள்ளலார் அவர்கள் இந்த தேகத்தை அவர் ஒளியுடம்பாக்கினார் இந்த சரித்திர செய்தியை பதிவு செய்திருக்கிறார். நம்ம நாட்டில் எத்தனையோ யோகிகளும் ஞானிகளும் இந்த உடம்பை உகுத்திருக்கிறார்கள், பரகாய பிரவேசம் செய்திருக்கிறார்கள். பல சித்தர்கள் இன்றைக்கும் ஜீவசமாதிகளிலே இருக்கிறார்கள். சித்தர்கள் சிவலிங்கத்திலே தங்களுடைய ஜீவ ஐக்கியத்தை செய்திருக்கிறார்கள். வள்ளலார் அவர்கள் அவர் சென்னை திருவொற்றியூரிலே இருந்த பொழுது வீட்டிற்கு அவர் தாமதமாக வருவார். அப்படி வருகின்ற பொழுது அவர் பசியோடு வருவார். எனவே வடிவுடையம்மனே அவருக்கு வந்து உணவு கொடுத்ததாக நாம் செய்திகளை பார்க்கின்றோம். வள்ளலார் அவர்களுடைய நெறி மிக முக்கியமானது. ஜீவகாருண்யம், உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல். ஆனா இன்னைக்கு ஜீவகாருண்ய கொள்கை எங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது? இந்த உலகத்தில் ஜீவகாருண்ய கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொன்னால் நம்முடைய பாரத நாட்டிலே தான் முடியும். ஆனா இன்னைக்கு இந்த நாட்டிலேயே கூட ஜீவகாருண்யம் என்பதே இல்லாமல் இருக்கு. எங்க பார்த்தாலும் பிரியாணி கடை,
வள்ளலாருக்கு விழா எடுக்கின்ற இந்த நேரத்திலே பசுமாடுகள் கடத்தப்படுகிறது சட்டவிரோதமாக. பசுவதை தடை சட்டம் வேண்டும் சன்மார்க்கிகள். இந்த பலியிடுதல் தடை சட்டம், இதற்கெல்லாம் சன்மார்க்கிகள் நேரம் கொடுக்கணும், சன்மார்க்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்தணும். நாங்கள் முழுமையாக ஒப்புக்கொண்டவர்கள், சனாதன தர்மம் முழுமையாக இந்த சன்மார்க்க கொள்கைகளின்படி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அறம்பொருள் இன்பம் வீடு பேறு என்பது ஒரு பக்கம், மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு பக்கம், இதெல்லாம் அழிவற்றது, இதெல்லாம் சனாதனம். சனாதனத்திலே பல்வேறு விதமான வழிபாடுகள். சங்கரர் ஸ்தாபித்தது அத்வைதம், ராமானுஜர் ஸ்தாபித்தது விசிஷ்டாத்வைதம், புத்தபிரான் ஸ்தாபித்தது புத்தம். அதே மாதிரி நமது நாட்டிலே பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவற்றிலெல்லாம் மேலானது எது? இவற்றிலெல்லாம் உயிர்வானது எது? அதை பார்க்கும்போது உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற கொல்லாமை நெறியை வலியுறுத்துகின்ற, ஜீவகாருண்ய கொள்கைகளை வலியுறுத்துகின்ற, அதன்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இன்றைக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராய் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற, சனாதனத்தின் உச்சமாக திகழ்கின்ற இந்த சன்மார்க்க நெறி, அது எல்லா இடத்திலும் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பாரதம் முழுக்க பரவ வேண்டும். ஆனால் பலியிடுதல் கூடாது, உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேறொன்றறியேன் பராபரமே, சர்வோஜன சுயினோபவந்து எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். இதெல்லாம் தானே நம்முடைய வள்ளலாருடைய கொள்கை. என்ன அன்பு? அன்பு நிலை, அது பத்தி ரொம்ப நம்முடைய அடியார் ரொம்ப சிறப்பா சொன்னார். அன்பு, அதுக்கப்புறம் தயவு, அதுக்கப்புறம் கருணை, அதுக்கப்புறம் அருள். சன்மார்க்கிகளை சொல்லும் போதே தயவு திரு அப்படி சொல்றோம் இல்லைங்களா, அன்பே சிவம். வள்ளலாருடைய கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். பசுவதை தடை சட்டம் இந்த தமிழகத்தில் வரணும், பலியிடுதல் தடை சட்டம் இந்த தமிழகத்தில் வரணும், சாராய கடைகள் மூடப்பட வேண்டும், சாராய கடைகள் மூடப்பட வேண்டும், அன்னதானம் எல்லா இடங்களிலும் நடைபெற வேண்டும், இந்த பிரியாணி கடைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த வள்ளலாருடைய கொள்கைகள் பரவ வேண்டும் என்றும். அதற்கு நாங்க வேற, சனாதனம் வேற, சன்மார்க்கம் வேற இல்லை. இந்த இறுதி வாதத்தை நிறைவு செய்கிறேன். நமது ஆன்மநேய சகோதரர் அர்ஜுன் சம்பத்தை அவர்கள் மிக அருமையாக, சன்மார்க்கத்தை விட்டு நாங்கள் விலக மாட்டோம், சன்மார்க்கத்தை நாங்கள் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று மிக தெளிவாக ஆணித்தரமாக சொன்னார்கள். சன்மார்க்கமா சனாதனமா என்ற வாதங்களிலே நாம் ஊன்றி கவனிக்கின்ற பொழுது, சனாதனம் பழமையானது, மாற்றமில்லாதது, மறைப்பில்லாதது, என்றும் நிலையானது என்றெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை மிக ஆணித்தரமாக வைத்தார்கள். அதேபோல இங்கே சன்மார்க்கம் என்பது சமய மதங்களை தாண்டியது, எல்லோருக்கும் ஒன்றானது, ஜாதி வேற்றுமை மத வேற்றுமை சமய வேற்றுமை ஏற்றது, எல்லா மதங்களுக்கும் பொதுவானது, கடவுள் ஒருவரே என்ற கொள்கை உடையது. இது எல்லாருக்கும் பொதுவானதனால் சனாதனத்தை விட சன்மார்க்கம் உயர்ந்தது என்ற ஒரு அடிப்படை உண்மையை எடுத்து வைத்தார்கள். இந்த ரெண்டு கருத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது, சனாதனம் என்பது ஒரு ஆன்மீகத்தினுடைய நிலைப்பாடுதான். அக்காலந்தொட்டு இக்கால வரையிலே உலக மக்களை ஆன்மீகத்தினுடைய வழிமுறையிலே கொண்டு செல்வதற்கும் நல்வாழ்வினை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சனாதன தர்மம். ஆனால் அந்த சனாதன தர்மத்தில் சமுதாயம் மேல் நோக்கி வந்ததா இல்லை கீழ் நோக்கி சென்றதா என்று பார்க்கின்ற பொழுது, அங்கே வேதங்கள் உருவானது, ஜாதிகள் உருவானது, சமயங்கள் உருவானது, மதங்கள் உருவானது. இதையெல்லாம் நாம் சிந்திக்கவில்லை, நாம் கவனிக்கவில்லை, எந்த அருளாளர்களும் சிந்திக்கவில்லை. ஏன்னா இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன், அவன் மாபெரும் சக்தி வாய்ந்தவன். அந்த இறைவன் யார் என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த உலகம்
பல தெய்வங்களை பல கோணங்களிலே காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு உண்மை கடவுள் ஒருவர்தான் என்ற உண்மை எந்த உலக மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய எந்த சமயமும் மதமும் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சமய மதங்கள் எவ்வாறாக இருந்தது என்றே வள்ளலார் ஒரு பட்டியல் போடுகின்றார். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடி பூற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது. உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனன். மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே என்று சொல்லுகிறார். இது யார் சொல்லியது? இறைவன் சொல்லுகிறார் வள்ளலாரிடத்திலே. வள்ளலார் வந்து ஏதோ ஒரு தானா முளைந்து வந்தவர் அல்ல. வள்ளல் பெருமான் என்பது இறைவனால் வருவிக்க உற்றவர். அன்பர் கூட சொன்னார் 1823 அக்டோபர் மாதம் வள்ளலார் பிறந்தார். ஆனால் அவர் பிறந்த வழிபாட்டு வழிமுறைகளை பார்க்கின்ற பொழுது நாம் படித்த வரலாறுகள் தான், ஏதோ ஒரு சிவ யோகி வந்தார், அவர் மடியிலே பசி என்பது வந்தார், வந்த உடனே அவர் உள்ளே அழைத்து அமர வைத்து அவர்களுக்கு பசியாற்றினார்கள் சின்னம்மை. சின்னம்மை பசியாற்றிய உடனே அவர் என்ன சொன்னார்? என் பசியை போக்கிய உனக்கு உலகமெல்லாம் போற்றக்கூடிய உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு அருள் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அங்கே சொல்லிவிட்டு வருகிறார். அந்த சொன்ன உடனே அவர் வெளியே வந்து பார்க்கிறார், வெளியில் காணவில்லை. இது வரலாறு நீங்கள்லாம் படித்தது தான். ஆனால் சின்னம்மை கர்ப்பம் தரிக்கிறார். கர்ப்பம் தரிக்கின்ற பொழுது அந்த கர்ப்பம் என்னவானது என்றால் ஒரு குழந்தையாக உருவானது. இந்த குழந்தையாக உருவாகி அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வந்து பிறக்கிறது. பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையை பற்றி யாருக்காக தெரியுமா என்றால் தெரியாது. ஆனால் அதே குழந்தையை அப்பயதிட்ட அது தன்னுடைய தகப்பனும் அம்மாவும் சின்னம்மையும் ராமையாவும் சிதம்பர தில்லை கோயிலுக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். அங்கே அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த குழந்தையை அங்கே ஒரு உருவ சிலை வைத்திருப்பார்கள். நீங்கள் போனால் பார்க்கலாம். இன்னும் ஒரு தெய்வம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற மாதிரி நடராஜர் சிலை இருக்கும், ஒரு தெய்வம் படுத்து கொண்டிருக்கும், ஒரு தெய்வம் வந்து ரகசியம் என்று வைத்திருப்பார்கள். அது ஒரு சிறை தீலை இருக்கும், அந்த திலையை தீக்கினால் அங்கே சிதம்பர ரகசியம் என்று வைத்திருப்பார்கள். இந்த குழந்தையை அங்கே எடுத்து செல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை இந்த வழிபாடெல்லாம் செய்கின்ற பொழுது அந்த குழந்தை அமனமாக கையிலே இருக்கிறது. சிதம்பர ரகசியத்தை அந்த ஸ்கிரீனை திறக்கின்ற பொழுது கலகலகலகலவென்று சிரிக்கிறது குழந்தை. இது என்ன அதிசயம்! அப்போ இது அப்பர் பூசகர் அவர் பார்க்கிறார், இது ஒரு அதிசய குழந்தையாக இருக்கிறதே, லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த ஆலயத்திற்கு வருகிறது, எந்த குழந்தையும் இப்படி சிரிப்பொழி பார்த்ததில்லை கேட்டதில்லை என்று சொல்லி ராமையா கிட்டையும் சின்னம்மை கிட்டையும் சொல்லி தயவு செய்து வீட்டிற்கு வந்து குழந்தையோடு வாருங்கள், பிறகு வீட்டிற்கு செல்லுங்கள் என்று அன்பு கட்டளை எடுக்கிறார். அந்த அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு ராமையாவும் சின்னம்மையும் அப்பைய தேய்ச்சி வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்றால் ஒரு பாயை விரித்து குழந்தையை சாஸ்தாங்கமாக படுக்க வைத்து அப்பைய தேய்ச்சர் காலிலே விழுந்து வணங்குகிறார். இது என்ன அதிசயம் என்று அவங்க பார்க்கின்ற பொழுது, இது உன்னுடைய குழந்தை அல்ல, இது அருள் ஞான குழந்தை, இந்த குழந்தையினுடைய ஒளி மிக அதிசயமானது, இந்த குழந்தை என் வீட்டில் வந்து அது கால்பட்டால் போதும் என்ற எண்ணத்திலே அவர்களை வாழ்த்தி மரியாதை செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இது வரலாறு நீங்கள் படித்தது தான். இது எப்போ நடந்தது? வள்ளலார் 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது. அதன் பிறகு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, யாருமே இல்லை. தன்னுடைய வாழ்க்கை முறையை கொண்டு செல்கிறார். சென்னையிலிருந்து வடலூருக்கு சுண்டுகிறார், கருங்குடிக்கு போகிறார், வடலூருக்கு போகிறார், மேட்டுக்குப்பம் போகிறார். ஆரம்பத்திலிருந்து நிறைய பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறார், சமய மத பாடல்களை. அதுக்கப்புறம் ஆறாந்திர முறையிலே உச்சக்கட்டமான அருள்நிலை பாடல்கள், அனுபவ மாலை, அருள் விளக்க மாலை என்ற பாடலை பாடுகிறார். அப்பொழுது அருள் விளக்க மாலையிலே 5 மாத குழந்தையாக இருந்த சம்பவத்தை வள்ளல் பெருமான் பாடலிலே பாடுகிறார். என்ன பாடுகிறார்? தாய் முதலோரோடு சிறிய பருவமதில் திருத்தில்லை தலைத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாமல் எல்லாம் வெட்ட வெளியா காட்டிய மெய்யுறவாம் பொருளே,
காய்வைகளால் உலத்தே கனிந்தர் அருங்கனியே கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கழிப்பே என்று அருள் விளக்க மாலையிலே எழுதுகிறார் இந்த பாடலை. அப்போ வள்ளல் பெருமானுக்கு 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது கடவுள் யார் என்பது தெரிந்துவிட்டது. அது 6ஆம் திருமுறை படிப்பவர்களுக்கு உரநடை பதிவுகள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் இது முடிந்து விட்டது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு சன்மார்க்க உலகம் தலை துவங்கி கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் சன்மார்க்கம் பேசப்படுகிறது. அரசியல்வாதியாக இருந்தாலும், ஆன்மீகவாதியாக இருந்தாலும், பகுத்தறிவாதியாக இருந்தாலும், எந்த வாதியாக இருந்தாலும் வள்ளலாரை தொடாமல் இருக்க முடியாத அளவிற்கு வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கை நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம். இப்பொழுது தீர்ப்புக்கு என்ன காரணத்தை நான் சொல்லிதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதை சொல்ல வேண்டியதில்லை, அதை சொன்னால் நேரம் ஆகும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் எங்கே இருக்கிறாருன்னா, ஆண்டவர் இருக்கிற இடத்திற்கு பேர் அருட்பெருஞ்சோதி அருட்பெரு வெளி. அந்த அருட்பெரு வெளியில் வந்து இவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பெரிய மாசபையை மகாசபையை கூட்டுகிறார். அதுக்கு அருளாளர் சபை என்று பெயர். அருட்பெரு வெளியில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு பெரிய மகாசபையை கூட்டுகிறார். அந்த மகாசபையில் யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுகிறார் என்றால், வள்ளலாரே இங்கே சொல்றாரு, உருத்திரர்கள் 1 கோடி கோடி, உருத்திரர்கள் 1 கோடி கோடி, நாரணர்கள் 1,000,000,000,000, உருபிரமர் 1,000,000,000,000, இந்திரர்கள் 1,000,000,000,000, பெருத்த மற்ற தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆங்காங்கே கூடி, திருத்தமுரு திருச்சபையின் படிபுறத்தே நின்று தியங்குகின்றார் நடங்கானும் சிந்தையராய், அந்தோ வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் மாதவன்தான் பெரிதே. இது யார் சொல்றது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்பெரு வெளியிலே மகாசபை கூட்டுகிறார். அதிலே சுத்தி சுத்தி பாத்தீங்களா, இன்னைக்கு ரவுண்ட் டேபிள் மாதிரி 1 செகண்ட் போரு பிப்து சிக்ஸ்த்துன்னு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துகளிலும் ஒவ்வொரு தலைவர்கள், அது அவங்க மட்டுமல்ல மற்ற தலைவர்களையும் சொல்றாரு. பார் உலகாதிபர், புவனாதிபர், அண்டாதிபர்கள், பகிரண்டாதிபர்கள், வியாமாதிபர்கள் ஏறுளவா திருப்படிங்கு நின்று விடுத்திருக்க என்னை மேல் ஏற்றி நான் போற்றி அங்கு நின்றேன். சீருளவா ஓகாந்த நடம், திரு கலாந்த திருநடம், நாதாந்தத்தை செய்யும் நடம், போதாந்த நடம், பேர் உளவா நடங்கண்டேன் திரு அமுதம் திருநடம் பெற்றேன் நான் செய்த தவம் பேருலகில் பெரிதே. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய அண்டா அதிபர்கள், எல்லா தலைவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் என்று சொல்லக்கூடிய நான் வணங்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அங்கே வந்து உக்காந்துட்டாங்க. உக்காந்துட்டு பாடு அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. வள்ளலாரோ ஒரு புறமா பக்கத்தில் வந்து நிற்க வச்சிருக்கார் தனி, அவர் நிற்கிறது யாருக்கும் தெரியாது. நல்லா கவனிக்கணும், அங்கே அமர்ந்திருப்பவர்கள் எப்படி பாராளுமன்றத்தில் எல்லா கட்சிக்காரரும் போய் உட்கார்றாங்களோ அதுபோல அங்கே இருக்கக்கூடிய அருட்பெரு வெளியில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சிங்காதனம், ஞான சிங்காதன பீடம் அதுக்கு பேர். அந்த ஞான சிங்காதன பீடத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். இத்தனை உலக அதிபர்கள், அண்டாதிபர்கள் எல்லாம் அங்கு அமர வைத்திருக்கிறார். அமர வைத்து விட்டு எதற்காக அடைத்தார், ஏன் அடைத்தார், என்ன அவசரம் என்று தெரியாமல் அவர் அவர்கள் அங்கே பேசி கொண்டிருக்கிறார்களாம். என்ன நடக்க போவதே தெரியலன்னு அப்போ வள்ளலாருக்கிட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, இங்கதான் ரொம்ப முக்கியம், இவர்களையெல்லாம் பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்வது போல வள்ளலார் இங்க சொல்லுகிறார், பொய் பிடித்தோர் எல்லோரும் புறத்திருக்க. அங்க உட்கார்ந்தவர்களா யாரா? பொய் பிடித்தோர் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது மெய்பிடித்தாய் வாழிய நீ என்ன பண்ணலாம், சமரச சன்மார்க்கம் விளங்க விலகத்திடையே விளக்குக என்று எனது கைபிடித்தார். நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். கழித்திடுக, இனி உனை நான் கைவிடோம் கைவிடோம் கைவிடோம், மைபிடித்த விழி உலகர் எல்லோரும் பார்க்க மாலை இட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தாரே. யாருக்கு? வள்ளலாருக்கு. யார் அங்க இருக்கிறவங்களா? இதுவரையில் கடவுளை பற்றி உண்மை தெரியாமல் தத்துவங்களை உண்மை என்று சொல்லக்கூடிய கர்த்தாக்கள் எல்லாம் பொய் பிடித்தவர் பட்டியல் போட்டார். நான் சொல்லல, வள்ளலார் சொல்றது. அடுத்தது சொல்றாரு,
அவங்களுக்கெல்லாம் என்ன இனிமேல் ஆளக்கூடிய தகுதி இல்லை. இந்த நாட்டையோ அண்டத்தையோ புவனத்தையோ எதையும் ஆளக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருத்தம் இல்லை. என்ன பொருத்தம்? அருள் பூரணம் என்ற பொருத்தம் இல்லை. மரணத்தை வெல்லுகின்ற வாய்ப்பு இல்லை. மரணத்தை வென்ற வாய்ப்புள்ள ஒரே ஒரு ஆடு வள்ளல் பெருமான் ஒருவர் தான். அதனால் அவர் சொல்றார் இங்கே, பொருத்தமில்லார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உளங்கழிக்கும் போது திருத்தமுரு அருகணைந்து என் கைபிடித்தார், நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன். சிக்கனவே விடல வருத்தமுறேன், இனி சிறிது மயங்கேன், கான் அழியா வாழ்வு வந்தது உனக்கு ஏழுலகும் மதிக்க கருத்தலர்ந்து வாடிய என்று ஆழி அழித்து எனது கையில் போர் கங்கணமும் கட்டியனர்கான் தோழி. இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வள்ளலாரை அந்த மகா சபையில எத்தனை கோடான கோடி மக்கள் மத்தியில என்ன லட்சம் பேர் கொண்டதை பார்த்துருக்கிறோம், கோடி பேர் கொண்டதை யாரது வேலையும் பார்த்தது கிடையாது. ஆனா அங்க கோடான கோடி மக்கள் யார் அதிபர்கள், பல கோடி அண்டத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிபர்கள் எல்லாம் அங்கே கூடி அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே வள்ளல் பெருமானை அழைத்து, இவர்களெல்லாம் பொய் பிடித்தவர்கள் மகனே, நீ ஒருவன் தான் உண்மை பேசினாய். இதைத்தார் வள்ளலார் ஞானசரிகளே சொல்லுகிறார் இங்கே, உண்மை உரைக்கின்றேன் உவந்தடைமையின் உலகி உரையதெனில் சந்தேகித்து உளறி அழியாதீர். எண்மையினால் என நினை எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றார். இதை கேண்மின் நீவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறமினோ சத்திய வாழ் வலிக்க கண்மதரும் பொறுமை பெருஞ்சீர் கடவுளென புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. ஐயா, இந்த உலகத்துல கடவுளை வந்து அழைத்து வந்து இதுதான் கடவுள்னு காட்டணும் யாராவது இருக்காங்களா? உலக வரலாற்றையே கிடையாது. அதனால்தான் வள்ளலார் வடலூரிலே ஆலயம் கட்டவில்லை, சமாதி கட்டவில்லை, மசூதி கட்டவில்லை, பிரமிடு கட்டவில்லை, வேற எதுவும் அவர் கட்டவில்லை. வடலூரிலே கட்டியது என்ன? சபை. அதுக்கு பேர் என்ன? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. அங்கே ஞான சபை என்றால் என்ன? அருள் வழங்கும் இடம். ஞானம் என்றால் அருள். அங்கே அருள் வழங்கக்கூடிய இடம் வடலூர் பெருவெடி. அங்கே வந்து எல்லோரும் வரலாம். அங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமயங்கள் இல்லை. அதனால்தான் வள்ளலார் ஒரு பட்டியல் போட்டார். என்ன பட்டியல்? இல்லையா படிச்சதுதானே, ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணேனி அழிதல் அழகளவே நீதியிலே தன்மார்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் ஆரவரே, அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் வீதியிலே அருஜோதி புரிகின்ற தருணம் இது, கூவுகின்றேன் உமையே என்று கூட்டார். ஏனென்றால் வள்ளல் பெருமான் பொய் பேசாதவர். அதனால்தான் வள்ளலார் சொல்வாரே, நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும் சாகா வரம் ஜனை போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் சச்சேனி அறை. அது சனாதனமாக இருந்தாலும் மற்ற மார்க்கங்களாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் இந்து மதமாக இருந்தாலும் பௌத்த மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் கூட இறைவன் ஒருவனே என்ற உண்மையை மட்டும் சொல்லாமல் இறைவன் யார் என்பதை பார்த்தவர் வள்ளலார். இதைதான் வள்ளலார் சொல்கிறார், கள்ளவள் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று சொன்னார்கள் சமயங்கவாதிகள் எல்லாம். வள்ளலார் இங்கு சொன்னார், கடல் கடந்தேன், கரை கடந்தேன், கண்டுகொண்டேன், கோவில் கதவு திறந்திட பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன், உடற்குளிர்ந்தேன், உயிர் கிளர்ந்தேன், உள்ளமெல்லாம் தழைத்தேன், உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன், இடதவிக்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கிடவே இத்தனையும் பெற்றேன் நான் திருச்சிற்றம்பலவேன். கண்டவர் வள்ளலார், காணாத காட்சியெல்லாம் காண்கின்றேன். அவர் காணாத காட்சி இந்த உலகத்தில் யாருமே பார்க்கலன்ட்டாரு. காட்டையெல்லாம் கடந்துனது நாட்டை அடைந்து உன் கடிநகர் பொன் மதிர்காட்சி கண்குளிர கண்டேன், கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்தேன், கோயிலின் மேல் வாயிலே குறைகளெல்லாம் தவிர்த்தேன், சேட்டையற்று கருவியெல்லாம் என்வசம் நின்றிடவே சித்தியெல்லாம் பற்றியனார் திருச்சித்தம் வலகே. இதையெல்லாம் நடத்தி காட்டியவர் வள்ளலார். இதெல்லாம் நடத்தி காட்டுறதுனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? வள்ளலாருக்கு என்ன தனி தகுதி?
மற்றவர் அருளாளர்கள் இல்லாத தனி தகுதி என்ன வள்ளலா இருக்கு அப்படின்னு அவர் கேட்கின்றார். மக்கள் கேட்பார்கள் என்பதற்காக ஆண்டவரே சொல்லுகிறார், இதுவரையில் எனக்கு துன்பம் இருந்தது. என்ன துன்பம்? இந்த உலக மக்களை படைத்தேன், அண்டங்களை படைத்தேன், உயிர்களை படைத்தேன், எந்த உயிர்களும் இன்பம் அடைந்ததில்லை, மரணத்தை வென்று வந்ததில்லை, என்னுடைய அருகாமையில் வந்து அமர்ந்ததில்லை, என்னுடன் கலந்ததில்லை, என்னுடைய பூர அருளை பெற்றதில்லை. ஆதலால் இன்றிலிருந்து மகனே, நீ அதற்கு தகுதி உள்ளவனாக மாறிவிட்டாய், உனக்கு அந்த பொறுப்பை நான் தருகிறேன், எனக்கு இன்றிலிருந்து துன்பம் இல்லை. யார் சொல்றது? இறைவன். ஆனா இறைவன் சொன்ன பாட்ட வள்ளலாருங்க எழுதுறாரு. துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, இனை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் உனக்கே பெற்றது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று அங்கதான் வைக்கிறாரு. மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை. பையா சொன்னார் இல்லையா, ஜீவகாருண்யம் என்பது எல்லா அருளாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள், சாப்பாடு போடுறது எல்லா அருளாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வள்ளலார் இங்கே தனிப்பட்ட ஒரு தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறார். வள்ளலாருடைய தனித்தன்மையை இறைவன் வெளிப்படுத்துகிறார். அதுதான் இங்க ஹைலைட். என்ன? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். உலகத்தில் எந்த ஞானியாக சொல்லியிருக்காங்களா? உலக வரலாற்றில் கிடையாது. அதை தான் இங்க சுட்டி காட்டார் ஆண்டவர். இங்கே துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, நினை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் எனக்கே சுதந்திரம் அதானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வடியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை. உன் மரநினைப்பின்படிக்கே அன்பனை பெருக உளவாது நீடூடி விளையாடுக. என்ன கொடுக்கிறார்? அருஜோதியாம் ஆட்சி தந்தோம், உன்னை கைவிடும் கைவிடும் ஆணை நம்பானை என்று இன்புற திருவாக்களித்து என் உள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே. இது சொன்னது யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனாலதான் வள்ளலார் சொன்னார், இது நான் சொல்லவில்லை, சத்தியவான் வார்த்தை. அதையும் அவரே சொல்றாரு, சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினவே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள். ஏ சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எலா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. அவ் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய செங்கோல் வள்ளலாருடைய கையிலே ஒப்படைத்து விட்டார். வள்ளலார் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? ஐந்தொழில் வல்லவத்தை தங்கின் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஐந்தொழில் தொழிலை ஆறாள் கொண்ட கொடுத்தாங்க, இப்ப எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. எல்லா ஐந்தொழிலையும் யார் வச்சிருக்கிறது? இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருடைய கையிலே கொடுத்து விட்டார். ஆதலால் இங்கே சன்மார்க்கமா சனாதனமா என்றால், சனாதனம் வந்தது நமக்கு வேற்றுமை அல்ல. சனாதனம் வேற்றுமையா இல்லை? ஆன்மீகத்தை போதித்தது, அவர்களும் ஒழுக்கத்தை போதித்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மிஞ்சி இன்றைய உலகத்திற்கு, இன்று நவீன உலகத்திற்கு, இன்ற விஞ்ஞான உலகத்திற்கு, இன்றைய அருளியல் உலகத்திற்கு, அறிவியல் உலகத்திற்கு இன்று இருக்கக்கூடிய சமுதாயம் மேம்பட வேண்டும் என்றால் நமக்கு எது தேவை? சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகம் விளங்கும் என்று கூவிக்கொண்டு சுத்த சன்மார்க்கம் தான் இனி தலைத்து ஓங்கும், சுத்த சன்மார்க்கமே சிறந்தது என்று கூறி தீர்ப்புக்கு முடிவு செய்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சுத்த சன்மார்க்கம் வாழ்க. உலகெல்லாம் போற்ற ஒளிவடியனாகி இலக அருள் செய்தான் இசைந்து திலகனே நீயே சன்மார்க்க நடத்துகின்றாய் என்று சொன்னார் வள்ளலார். அந்த பொறுப்பை இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து வள்ளலாருடைய வழியிலே பின்பற்றி நாம் ஒற்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையிலே வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.